May the God's holy name be glorified. ஆதியாகமும் 41 மதிகாரம் 45. Genesis chapter 41, verse 45. ஆதியாகமும் 41:45. 41:45 of Genesis. And Pharaoh called Joseph's name Jephthah-Phinehas, and he gave him to wife Asenath, the daughter of Potipherah, priest of On, and Joseph went out over all the land of Egypt. மேலும் பார்வோன் யோசிப்புக்கு சாப்நாத் தம்மேயா என்கிற பெயரையிட்டு, ஓம் பட்டணத்த ஆசாரியனாகிய போதிப்ராவின் குமார்த்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசிப்பு எகித்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைண்டாவதா? May the God's holy name be glorified. இன்னும் ஒரு குடும்ப வாழ்க்கை குறித்து நாம் படிக்கப் போகிறோம். And today we are going to study about the family life. தேவன் ஏற்படித்து வைத்தது ஒரு குடும்ப அமைப்பு. And the Lord had appointed a family setup. ஏதேனில் அவர் ஏற்படித்து வைத்தது ஒரு குடும்ப அமைப்பதான் கத்தருடைய மனதில் வைத்து ஏற்படித்தின. And Eden, the Lord made a family setup and it was recognized in his mind. அப்ப தேவனுடைய மனதில ஒரு குடும்பம் அவருடைய மனதில் இருந்தது. So in the mind of God and that was family. இதைக் குறித்து நாம் மல்கியால பார்க்கும்பொழுது. So when we see about in the chapter of Malachi. எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை அவர் தன்னுடைய மனதில வைத்திருந்தார் என்று நாம் பார்க்கோம். And what sort of family the Lord kept in his mind, we can see in the book of Malachi. மல்கியா 2:15. And Malachi chapter 2, verse 15. அவர் ஒருவனை எல்லாவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாயிருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இலவேதின் மனிவிக்கு திரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியைக் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியைப் பெறும்படிதான் கத்தர் ஒருவனைப் படைப்பாருங்கள். அந்த குடும்ப அமைப்பின் புனிதத்தன்மை கத்தர் தெரிவாக பேசுகிற. And the members of the family setup and he clearly speaks that he might seek a God to seek. அப்ப குடும்பம் என்பது தேவனுடைய மனதில உள்ள ஒரு அமைப்பு. So the family which is the setup and is found in the mind of God. இன்னைக்கு அதனாலதான் எல்லா மார்க்கமும் எல்லா சப ஜனங்களும் முழு உலகமும் இந்த குடும்ப அமைப்பிலே இருக்கிறதை நாம் பார்க்கலாம். So we can see all the religion, all the people of the society, we can see they are found in the family setup. ஆனால் இப்ப 21:00 வரும்பொழுது இந்த குடும்ப அமைப்பு சதைக்கப்படுகிறது. But when you see the 21st century and this family setup is corrupted or it is spoiled. இப்ப கல்யாணம் கட்டாமலே வாழுகிறாங்க. And now can see people who are living without marriage. கல்யாணம் கட்டாமலே பிரிஞ்சு போகிறாங்க. And before getting married and they are separated. Living togetherன்னு சொல்லி இப்ப புதுசா ஒரு வாழ்க்கை அமைப்பு வந்திருக்கு. And they have a different setup of living together. ஆனை ஆன் கட்டிக்கொள்வது, பெண்ணை பெண் கல்யாணம் கட்டிக்கொள்வது, இப்படி ஒரு அமைப்பு வந்திருக்கு. And now they go to different setup, male and male to marry and female marrying the female. தேவனோ குடும்பங்களை தலைக்கும்படி விரும்புகிறார். Now the Lord wants to make the family prosper. யாத்ராகமும் 3:21. And 1:21 of book of Exodus. மருத்துவசிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களை குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். தேவன் அந்த குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார் என்று சொல்லப்பட்டுகிறது. And here we can see and the best fear God and says the Lord made the houses prosper. இன்னைக்கு நாம் படிக்கப் போறது யோசிப்பின் குடும்பம். And today we are going to study about the family of Joseph. யோசிப்பின் குடும்பம் ஒரு வித்தியாசமான வெளிவரப்பெற்ற ஒரு ரோல் மாடலான ஒரு குடும்பம். And the family of Joseph has entered a different, a specious and we are different family and we have a moral model. அவனைக் குறித்து நீங்கள் பைபில்ல படிக்கும்பொழுது அவன் ஏசுக்கு முன்னடையாளம் என்று நாம் பார்க்கலாம். When you read about Joseph and he is the foreshadow of Jesus. அதனால் பைபில் டிக்ஷனரியில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, யோசிப்பு ஏசுக்கு முன்னடையாளமும், ஆஸ்நாத் அவனுடைய மனைவி சபைக்கு முன்னடையாளமுமாக சொல்லப்பட்டுருக்கிறது பைபில் டிக்ஷனரியில் எல்லாம் நாம் பார்க்கலாம். So we can see in the Bible dictionary and the Joseph and he is the shine for the Jesus and the Asnath and she is applying for the church. எப்படி யோசிப்பு எகித்து பட்டணத்துக்கு போனானோ, அதுபோல இந்த சபிக்கப்பட்ட உலகத்திற்கு பரதுவத்தை விட்டு ஏசு வந்தார். And how Joseph went to the country of Egypt and the heavenly father, the heavenly Jesus also came to this cursed earth. இந்த உலகத்தில் யோசிப்பு எப்படி அந்த எகித்துல தண்டிக்கப்பட்டானோ, சிறச்சாலையில அநியாயமாய் கடந்தானோ, அதுபோல ஏசு கிருசு இந்த உலகத்தில் அநியாயமாக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவர் காயப்பட்டார். And how Joseph was put in prison unjustly and without reason he was punished and likewise Jesus also came to his earth and he was oppressed and he was wounded and he was beaten and he was unjustly punished by the people. ஆஸ்நாத் ஒரு அந்நியப்பன்.
And she is a strange woman. அவள் ஒரு புரஜாதி. And she is a Gentile. அவளுக்கும் யோசேப்பின் குடும்பத்துக்கும் எந்த ஐக்கியமும் கிடையாது. And there is no relationship or fellowship between the family of Joseph and family of Asmath. ஆனால் அந்த புரஜாதியான பெண் யோசேப்புக்கு மனவியாக மாறினார். And but the strange woman or Gentile and she became wife to Joseph. அதுபோல. Likewise. அன்னியும் காணியாட்சிக்கும் புறம்பான புரஜாதிகளாகிய நம்மை தேவன் தன்னுடைய மனவாட்டியாக பிள்ளையாக மாற்றிக்கொண்டார். And we were strange and we were strange to the man and the Lord made as a bride of the world so his sons. இதுதான் இந்த இரண்டு வருடிய அந்த நிஜமான வாழ்க்கை. So this is the true life of both of them. இது நிஜம். புரியற்பட்டல நாம் நிஜமாக இருக்கிறோம். பலவேற்பட்டல அவைகள் நிழலாக இருக்கிறோம். And this is the true and the new testament but these are things which are found as a shadow in old testament. கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. யோசேப்பு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? And what is the meaning of Joseph? யோசேப்பு பிறந்தபொழுது அவருடைய தாய் இல்லாத அவருடைய தாய்தான் அப்படி ஒரு பேர் வைக்கிறாள். என்னுடைய நிந்தை நீக்கப்பட்டது என்று சொல்லிதான் யோசேப்பு என்று பேர் வைக்கிறார். When Joseph was born and mother was placing the name of Joseph by telling that my reproach was removed. இரண்டாவது ஒரு வார்த்தை சொல்லுகிறாள். இந்த கத்தர் எனக்கு தருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடுதான் ஜோசப் அப்படிங்கிற பெயர் வைக்கப்படுகிறது. And secondly the name was placed as Joseph by telling that and more the Lord will give me no fee. ஆதியாகமம் முப்பதாம் அதிகாரம் இருவத்தி மூன்று இருவத்தி நான்கு. Thirty, twenty-three and twenty-four of Genesis. அவன் கற்புதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கற்பர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசிப்பு என்று பெயரிட்டார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த பெயர் வைக்கப்படுகிறதுன்னு பாரு. And you can see what kind of circumstances the name was given to Joseph. கத்தர் அவளுக்கு ஏற்கனவே குழந்தை இல்லாமலா இருந்துச்சு. And already and the Lord had commanded the child to. வளர்ந்து போய்க்கொண்டிருந்தது. And how the place was. இப்ப கத்தர் ஒரு குழந்தை கொடுக்கிறார். And the Lord was giving a child to her. அப்பொழுது அவர் சொல்ற என் நிந்தை நீக்கப்பட்டது. And that time and she was telling and God had taken away the reproach. ஆனா அதே நேரத்துல ஒரே பிள்ளைன்னு இல்லாம கத்தர் இன்னும் எனக்கு தருவார்னு சொன்னார். And not only that one child and she was telling and having a faith that and the Lord shall have another son to me. அப்படி தந்துவிட்டார் யாரு? And the next was given to her. சொல்ல. அப்படி தந்துவிட்டார் யாரு? பென்யமீன். And such way and given is Benjamin. கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. முதலாவது குடும்பம் என்று சொல்லும்பொழுது அந்த குடும்பத்து மேல இருக்கிற நிந்தை நீக்கப்பட வேண்டும். First of all when we see family and the family reproach must be taken away. இப்ப ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பயோமீட்டர் இருக்கு. So every family is having a biometer. நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் உங்களை தவறா சித்தரிச்சு ஒரு பயோமீட்டர் வந்து உலாவிக்கொண்டே இருக்கும். And therefore you may be good but they will pick you as one man and they will give a wrong report or wrong biometer. செலவு காரியங்கள் வதந்தியா இருக்கும். செல காரியங்கள் உண்மையா இருக்கும். And sometimes some things may be rumor and some things may be unreality. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடிமைகள் என்கிற ஒரு நிந்தை இருந்தது. And for the people of Israelites and they got a title of the slaves. இங்கே யோசேப்பின் தாய்க்கு மலடி என்கிற ஒரு நிந்தை இருந்தது. And so here the mother of Joseph and she her name is a barren woman. ராகேலுக்கு அந்த பெயர் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். And we can see and that name was given to Rachel. ஒரு கட்டத்துல அவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி சாகரோடு கூட போகிற கண்டிஷனுக்கு வந்துட்டா. At one point of time and when she got the state and she even came to the court of being done. ஆனா கத்தர் அவளுடைய நிந்தையை மாற்றிக்கொடுத்தார். But the Lord had taken away her reproach. அந்த நிந்தை மாற்றப்பட வேண்டியது அவசியம். So it is very needed for our reproach to be changed. உங்க மேல என் மேலயும் பல நிந்தைகள் இருக்கும். And there may be many reproach upon you and me. அது நியாயமானதா இருக்கலாம் அநியாயமானதாக இருக்கலாம். Or it may be reasonable reproach or maybe unreasonable. அது நியாயமான நிந்தையா அநியாயமான நிந்தையான்னு இப்ப உட்கார்ந்து நம்ம நினைச்சிட்டு இருக்க முடியாது. அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது. So now we cannot sit and we cannot research and together whether there's reproaches or whether just on an anxious way. யோசேப்பின் மேல கூட ஒரு நிந்தை வந்தது. அதை போய் அவன் உட்கார்ந்து கிளியர் பண்ணிட்டு இருக்க பாக்கல. அது தானாகவே ஒரு டைம் வரும்பொழுது அதை விட்டு அவனை விட்டு வெளியே போயிடுச்சு. And even upon Joseph and there was a reproach came upon him and it was not examining and was not making research over it and it was going away from him automatically. இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிந்தை எகிப்திலிருந்து வெளியே வந்த உடனே நீங்கவில்லை. The people of Israel's reproach was not taken away when they came out of Egypt. 40 வருஷம் அவர்கள் வனாந்தரத்தில் நடந்தபோது அந்த நிந்தை நீங்கவில்லை. So when they were walking in the wilderness for 40 years and the reproach was not taken away from them. மன்னா கொடுக்கப்பட்டது. And manna was shown to them. கன்மலை பிறந்தது. And the blocks were thin. அவர்களுக்கு கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. The commandments were given to them. எல்லாம் நல்லதான் போச்சு. And everything went smoothly. ஆனா அவங்க கிராஸ் பண்ணி போற தேசத்துல உள்ளவங்க சொல்லுவாங்க இவங்களை யாரு? எகிப்தில அடிமைகள் அடிமைகள் அடிமைகள். இந்த பேர் மாறவே இல்லை. But the people when they were crossing the land they used to say that they are slaves. The slaves and the country was not changed to them. ஆனா யோர்தானை கடந்த பொழுது. But when they crossed over Jordan. அவர்கள் கில்காலில் நின்றார்கள். And they stood at Gilgal. அதாவது கானானுக்குள்ள கால் எடுத்து வைத்தார்கள். And they stepped into Canaan. அப்பொழுதுதான் பைபிள் சொல்லுகிறது அவருடைய நிந்தை
பொறட்டப்பட்டது. At that time the Bible says and their reproach was perfected. அதுபோல இந்த சபைக்குள்ள வந்துட்ட உடனே. After coming to this church. பைபில் கையில் எடுத்த உடனே. When you're taking the Bible in your hands. உன்னால் இருக்கிற நிந்தை நீக்கப்படணும். And your reproach, the reproach upon you must be taken away. ஒருவேளை இந்த சபைக்குள்ள வந்த பிறகு சில நிந்தைகள் வரலாம். Sometimes you after coming to the church and you may get some reproach. அந்த நிந்தையும் உன்னைவிட்டு செய்யணும். நீக்கப்பட வேண்டியது அவசியம். It is very essential need and that kind of reproach must be taken away from you. அது நிந்தை நீக்கப்பட்டுச்சுன்னா உனக்குள்ள யோசேப்பு பறந்துட்டான் அர்த்தம். And if the reproach was taken away from you and means that Joseph was born in you. அதுமாத்திரமல்ல. And not only that. இந்த மார்க்கத்தை நீ விஸ்வாசிக்கணும். And in this religion you must keep coming. என்ன கத்தர் எனக்கு தருவா? And it's more of a add to me. அந்த விஸ்வாசம் இருக்கணும். And you must have the belief. என்ன கத்தரை ஆசிரிப்பாரே? And still the Lord will bless me. என்ன தேவன் என்னோடு பேசுவாரே? And more the Lord will speak with me. என்ன தேவன் என்ன நடத்துவாரே? And more the Lord will lead me. என்ன அழைத்து ஒரு உண்மையாளவா? And the Lord will call me a faithful. என்ன அன்னால் வரை காத்துக்கொள்ள ஒரு வல்லவா? And he is well able to keep me till the end. அதாவது ஒரு மனுஷன் சொல்றா. And so the man says. நான் விஸ்வாசியாதிருந்தால் கட்டுப்போயிருப்பா. So if I was not believing I was perfected. அதாவது உங்க வாயிலிருந்து விஸ்வாசத்தை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. So you have to confess the words of faith and you have to practice such words in your mouth. சுகமாயிடோ. And it will be healed. விடல கிடைச்சிரோ. And I will get deliverance. கத்தர் உங்க ஆசிரிப்பாரே. And the Lord shall bless me. இப்படியே நீங்க விஸ்வாசத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடணும். So every day you have to confess your faith in such manner. அலைப்பாட்டு வாழ்த்து பரிசுத்தவான்கள் குறித்து எபிரேயர்ல படிக்கும்பொழுது அவர்கள் நம்பி அனைத்துக்கொண்டு விஸ்வாசத்தில் அறிக்கையிட்டு அவர்கள் போனார்கள். So you can see in the Hebrews about the Old Testament saints and they trusted upon God and they said the faith upon God, the believed and the confessing words and they pressed forward. ஒரு குழந்தை செத்தே போயிடுச்சு. And one child was dead. ஆனா செத்து போனது தீர்க்கதரிசிக்கு தெரியாது. But the prophet did not know the child died. ஆனா செத்து குழந்தை செத்து போயிச்சுங்கிறது தாய்க்கு தெரியும். But the mother know that and the child died. பட் தீர்க்கதரிசி அந்த தாய்த்தை கேக்குறா. But the prophet asking to the mother. அந்த பிள்ளை சுகமா இருக்கானான்னு கேக்குறா. And is the child well? அந்த தாய் என்ன சொன்னா? And what did she answer? சொல்லுறா. செத்து போன குழந்தை கொண்டு போய் மாடியில தீர்க்கதரிசியின் கட்டில படுக்க வச்சிட்டு வந்துருக்கா. அழுது பொலம்பி கழுத மேல சேனை வச்சு பாய்ந்து வந்து காலில் விழுந்து காலை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறா. ஆனா கேக்கும்போது சொன்ன வார்த்தை என்ன? And she was tightly holding on the feature of the prophet by placing the child upon the chair. And what she was telling them, give her encouragement. அவளுக்கு வந்த வார்த்தை என்ன? And what was the word that came out of her mouth? பர்டிகுலரா கேக்குறா. அந்த குழந்தை சேமம் தானா? And particularly and he was asking where is the child well? அதுக்கு என்ன சொன்னா? And what she answered? சேமம் தான். And yes, he is well. எத்தனை பேருக்கு அப்படி சொல்ல முடியும்? And how many can answer like this? ரெண்டு ராஜாக்கள் நீங்க பாருங்க. When you read in the book of Second Kings. 4:26. நாலாம் அதிகாரம் 26வது வசனம். நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி நீ சுகமா இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமா இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றா. அவள் சுகம்தான் என்று சொல்லி. எப்படி சொன்னா? நீ சொல்லுவீங்களா? யாராவது சொல்லுவீங்களா? How she answered? சொல்லுங்க. அவ சொல்றா சுகம்தான். And she answered it is well. அந்த பிள்ளை சுகம் கிடைச்சதா இல்லையா? And whether the child got healing or not? சொல்லுங்க. சுகம் கிடைச்சிருச்சு. And she got healing. உன் வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் கத்தர் எதிர்பார்க்கிறார். And the Lord is expecting and such words from your mouth. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறார். And life and death is found the power of the tongue. எனக்கு அந்த பிள்ளை கத்தர் தருவாரு. The Lord will give me back the child. சுகமாக்கி தருவாரு. And the Lord will heal the child. நல்லா தருவாரு. And she will heal him in a better way. இப்படித்தான் நாம் வாயிலிருந்து அறிக்கையிட்டுகிட்டே இருக்கோம். So this is how we have to confess in your mouth. கத்தர் சுகமாக்கிடுவாரு. And the Lord will heal. பிசாசை துரத்திடுவாரு. And the Lord will take away. அந்த வல்லமை அழிச்சிடுவாரு. And the Lord will destroy those powers. என்னை வெட்கப்படுத்த விடமாட்டாரு. And the Lord will not be ashamed. இப்படித்தான் நீங்க கன்ஃபெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். And this is how you have to make your confessions. டெய்லி உங்களுடைய விசுவாசத்தை நீங்க என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். Every day you have to confess your mouth. விசுவாசம் கேள்வியினால் வரும். And faith from hearing. ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். And for salvation you have to confess to your mouth. உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தையை தேவன் அப்படியே கேட்ச் பண்ணிட்டே இருக்கிறார். The words that proceed out of your mouth, the Lord catch all your words. அதேபோல உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை பிசாசு கேட்ச் பண்ணிட்டே இருக்கும். Likewise the devil also will catch your words that proceed out of your mouth. என்ன கேட்ச் பண்ணுவா? And what he will catch? இப்ப நீங்க என்ன செத்து போறேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலை கொண்டு வருவோம். Now you can see that I will die and he will take the situations and will bring the situations accordingly. ஒரு ஊழியக்காரங்க நான் ஊழியத்தை போறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்க போற வரைக்கும் அவர் சூக்கிய ஸ்டிக்கிட்டு வெளியே போற வரைக்கும் அந்த ஆவி விடவே விடாது. If the servant of God confesses that I want to go out of the ministry and till we take the suitcase and go out of the way and kill none of the hell. அதுபோல நான் செத்து போறேன் அப்படி நீங்க சொல்லி பாருங்க. அந்த ஸ்பிரிட் வந்துட்டு போகவே போகாது. உன்னை சாகடிக்கிற வரைக்கும் அவன் கூடவே வரும். And you say that and I'm going to die and the spirit will not leave you until your death and it will follow after you. நான் உங்களுக்கு வாழ முடியாது அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுக்கு பிறகு நீ வாழவே மாட்டேன் வாழ விட மாட்டாங்க போராடுவோம். And make a sentence by telling that I will not leave after you hereafter and you will never make you to live with her
அது பொறுத்தது இல்ல. மரணமே ஆனால் நம்ம பிரிக்க முடியாதுன்னு ரூத் மாதிரி நீ அறிக்கைட்டேனா, கடைசி வரைக்கும் நீ பிரியமாட்டா. It becomes like Ruth, and even to death will not separate us until your death, and we will never be separated. அல்ல கிருஷ்ண வாழ்க்கையுடைய ஒரு அஸ்திபாரம். And that is the foundation of the Christian life. இங்க இந்த ஜோசப் யோசேப்புக்கு எகிப்தில அவனுக்கு ஒரு நல்ல ஸ்தானம் கிடைக்குது. And here Joseph, he was getting a good position in Egypt. ஸ்தானம் கிடைச்சது பிரச்சனை இல்ல. It's not matter of God's position. ஸ்தானம் கிடைச்சவனே மேமா ஞானசாரம் கொடுத்த மாதிரி பார்வன் தப்புன்னு மாத்திட்டாங்க. And after getting the position and like was given that baptism, and the Pharaoh changed his name. என்ன பேர் வச்சா? And what name was given to him? நம்ம எப்படி ஞானசாரத்துல பேர் வைக்கிறோமோ அதே மாதிரி புறஜாதிகளும் இப்படி மாத்துற. அதாவது தானியலுடைய காலத்துல பாத்தீங்கன்னா, தானியல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோலாம் தானியல் மட்டும்தான் பழைய பேரு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வந்து ஒரிஜினல் பேர் கிடையாது. அவங்க பழைய பேர் என்னது? அனனியா, அசரியா, மிஷாவே, இதுதான் அவங்களுடைய பழைய பேர். And Hananiah and Ashariah and Azariah, and that's the whole name of them. ஆனா அவங்களும் இப்படி ஒரு சிஸ்டம் வச்சிருந்தா. But he had a system like this. தங்களோட வந்து சேர்ந்துட்டா உடனே மேலும் சேஞ்ச் பண்ணு. So if they join with them and immediately and they will change their name. இப்ப என்ன பேர் வச்சாங்க தெரியுமா இவனுக்கு? So now what name was given to him? சொல்லுங்க. சாப்னாத் பெனாயா. And Saphnath Benaiah. சாப்னாத் பெனாயானா உலக ரட்சகன் அர்த்தம். And Saphnath Benaiah, and he is a world savior. எப்படிப்பட்ட பேர் வச்சிருக்கா பாருங்க. And see what name was given to him. எப்படி சாப்னாத் பெனாயானா என்ன அர்த்தம்? ரட்சிக்கிறவன். And Saphnath Benaiah means he is the one who saved us. அதாவது எகிப்து ஒரு பெரிய அழிவை சந்திக்க போகிறது. அதிலிருந்து எகிப்தின் எகிப்துங்கிறது அப்போ அதுதான் உலகத்துல பெரிய ஒரு ராஜ்யம். அதனால அவன் ஒரு அழகான பேர் வச்சான், முழு உலகத்தை ரட்சிக்கக்கூடியவன் சொல்லி, உலக ரட்சகன் சாப்னாத் பெனாயா. Egypt is going to face a great destruction, and so this would make a people out of the destruction to save the people, and so he gave a new better name called as Saphnath Benaiah. நாம ஒரு ரட்சகர். So we must be a savior. நாம இந்த நாட்கள்ல மற்றவர்களை ரட்சிக்கணும். And we have to see others in these times. முதலாவது ஒரு விசுவாசி தன் குடும்பத்தை ரட்சிக்கணும். And first of all, the believer have to see their own family. அது ரொம்ப முக்கியமானது. And that is very important. குடும்ப வாழ்க்கையில சரியா அமையாத ஒரு விசுவாசி, நான் பரலோகம் போறேன், நான் ஊழியம் செய்யறேன், நான் அதை சாதிக்க போறேன், இதெல்லாம் வேஸ்ட். And the believer do not have the family setup and telling that I want to reach to heaven, I want to this and that, and these are also waste. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவனா இருந்தால் அவன் எப்படி சபையை நடத்த முடியும், ஊழியத்தை செய்ய முடியும்? And if one was not able to tackle his own family and lead his family, and how he can lead his ministry and his own life? ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை விசாரியாமல் போனால், விசேஷமாக தன் வீட்டாரை விசாரியாமல் போனால், அவன் விசுவாசத்தை மறுதலிக்கிறவனும் அவிசுவாசியிலும் கட்டவன் என்று ஒன்னு திமோத்தேயுவிலே சொல்லப்பட்டிருக்கிறார். So in 1 Timothy it is said that, and one who is not inquiring of business own family, and he is infidel of faith, and he is so worse than the believers. ஒரு குடும்பத்தை நடத்த முடியலனா நீ ஊழியம் செய்யக்கூடாது. If you not able to lead your family, and you should not make a ministry. ஒன்னு திமோத்தேயு 5:8. 1 Timothy chapter 5 verse 8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால், அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். அவ குடும்பத்தை ஒரு விசுவாசி கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். And so a believer have to maintain the family in a better way. First வந்து குடும்பம். And first is family. அதை நீ கரெக்டா வச்சிட்டாலே அடுத்து ஒரு ஊழியம் அழகா மெயின்டைன் ஆகும். If you place your family in a better way, and your ministry will go in a better way. நீங்கள் எப்படி நீங்க பார்க்கும்போது, when you see in the book of Hebrews, நோவாவை குறித்து பைபிள் சொல்லுகிறது, and the book is telling about Noah, அவன் தன் குடும்பத்தை ரட்சிக்க வேலையை உண்டு பண்ணினான். And he prepared all to see his family. அதுதான் தேவன் சொன்ன ஒரு வார்த்தை. And that is the word God said to him. முதலாவது நீ குடும்பத்தை ரட்சிக்க வேண்டும். First you have to see your family. எபிரேயர் 11:7. 11:7 of Hebrews. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அவன் பாருங்க, கடைசி அந்த குடும்பத்துல அந்த பேழைக்குள்ள பிரவேசிச்சது யாருதான்? And who entered into the ark? மனுஷன் சொன்ன இவ மனைவி, மூணு பிள்ளைங்க, மூணு மருமகள். When you see about them, and the Noah and his wife, and all the sons and the daughter-in-law. மொத்த எட்டு பேர் உள்ள வந்திருக்காங்க. And totally eight entered into the ark. அப்ப இது வந்து குடும்பத்துக்காகவே கட்டப்பட்ட ஒரு பேர். So this is the ark which is prepared or built up for the own family. அப்ப முதலாவது ஒரு விசுவாசி தன் குடும்பத்தை ரட்சிக்கணும். And first of all, the believer have to save their own family. ரட்சிப்பு என்கிறது விடுவித்தல், ஆதரித்தல், பராமரித்தல், அவர்களை கட்டி காத்தல், இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் என்னது? ரட்சிப்பு. And salvation means deliverance and caring and building of the family, and these all together are collectively called as the name of salvation. தன் தேசத்தை இவன் ரட்சிப்பான் என்று சொல்லி
அவனுக்கு உலக ரச்சகன் என்று அவன் பெயர் வைத்தான். And knowing that he will save the land and for he placed his name as the world savior. நாம் முதலாவது சொன்ன அவன் ஏசுவுக்கு முன்னடையாளன். And first I said that he was the shadow of Jesus. யோவான் 4:42 பார்க்கும்பொழுது யார் இந்த உலக ரச்சகர்? And looking at the John chapter 4:42, and who is the savior of the world? அந்த ஸ்திரியை நோக்கி சொல்லிவிட்டுமல்ல அவருடைய உபதேசத்தை நான் குறிப்பிட்டு அவர் மெய்யாய் கிருஷ்டுவாகி உலக ரச்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார். யார் உலக ரச்சகர்? And who is the savior of the world? ஏசுதான் மெய்யாகவே கிருஷ்டுவாகி உலக ரச்சகர். And Jesus is the true Christ and he is the savior of the world. இந்த உலக ரச்சகனாகதான் நீக்கு எதுத்த ரச்சிக்கிறவனாக இந்த யோசிப்பு நீமிக்கப்பட்டான். And so as a country prepared as a savior of the world and Joseph was appointed as the one who was able to save the country of Egypt. நமக்கு ஒரு ரச்சிக்கிற ஒரு புளியம் இருக்கிறது. So we are having the ministry of saving others. ஏசுவுக்குதான் அந்த ரச்சகர் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டது. And for Jesus and the name of title is given as a savior. ஆனா பழையர்ப்பாட்டிலே அனேகர் ரச்சகர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அது ஒரு சப்ஜெட். அதுக்கு டைம் கிடைக்கும்போது பாப்போம். But in Old Testament we can see many saviors and we will get time and we'll come to these things. ஆதியாகமம் 45:5 பார்க்கும்பொழுது. When we look into Genesis chapter 45. 5:5. Verse 5. என்னை இவிடத்தில் வரும்படி விற்றுப்போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்படவேண்டாம். அது உங்களுக்கு விசனப்படுத்தவும் வேண்டாம். ஜீவ ரச்சனை செய்யும்படிக்கு தேவன். எந்த ரச்சனை? ஜீவ ரச்சனை செய்யும்படியாக தேவன் என்ன முன்னால கொண்டு வந்தாரு? And so the Lord sent me before you to preserve life. இன்னொரு வசனம். Another verse. ஆதியாகமம் 45:7. 45:7 of Genesis. பூமியிலே உங்கள் வம்சம் ஒளியாமலிருக்க உங்கள் ஆவரிக்கப்படுவதாகவும் பெரிய ரச்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும். பெரிய ரச்சிப்பினால் நம்மை உயிரோடு காக்கறதுக்காக கத்தரன் இந்த இடத்தில கொண்டு வந்தாரு. And the Lord take me to this place to save your lives by a great deliverance. அந்த முழு குடும்பத்தை எழுவது வேறையும் பாதுகாக்கறதுக்காகவே கத்தர் யோசிப்பை கொண்டு போய் முன்னால வந்தார். And to preserve the whole family of 70 members and the Lord sent Joseph before them. அப்ப நம்முடைய வேலை ரச்சிப்பாய். So it's our work to save others. ஒரு குடும்பம் சொன்னா அவனுக்கு ஒரு புரிஷ லட்சணம் ஒன்னு இருக்கு. So when we say about a family and there is another or an element of a husband. புரிஷ லட்சணம் என்ன சொல்றாங்க? And what was the meaning of this husband? சம்பாதிக்கிறவன். ஒரு குடும்பத்துக்காக ஒரு புரிஷ சம்பாதிக்கணும். அவன் சும்மா சுத்திட்டு வந்து சாப்பிட்டுக்கூடாது. மனுவியுடைய சம்பாதித்துல சாப்பிடக்கூடாது. பைபில் சொல்லுகிறது, உலகம் சொல்லுகிறது, புரிஷனுடைய லட்சணம்ங்கிறது அவன் சம்பாதிச்சு குடும்பத்தை மெயின்டென் பண்ணும். And so the nature of the husband is that and he have to save money and he must maintain the whole family. ஒரு காலத்துல யாக்கோபு தன்னை மாமனாருக்காக சம்பாதிச்சிட்டுருந்தான். On the point of time you can see and Jacob and he was earning money for his family of the father-in-law. ஒரு டைம் வந்தபோது. When one time came. அவனே வாயை திறந்து சொல்றா. And he opened his mouth and confessed. நான் இப்போ நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். Until now I live at heart. என் குடும்பத்தை பத்தி நான் இப்போ என்ன பண்றதுன்னு கேக்குறேன். And what shall I do about my family? ஆதியாகமம் 30:30. 30:30 of Genesis. நான் வரும்முன்னே உங்களுக்கு இருந்தது கொஞ்சம். நான் வந்தபின் கத்தர் உம்மை ஆசிர்வதித்ததினால் அது மிகவும் பெரிகிறிருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். அவன் கேக்குறான், இனி என் குடும்பத்துக்கு நான் எப்பங்க சம்பாத்தியம் பண்றது? And which shall I cover for my ever house and sir? அவன் 20 வருஷத்துக்கு பரவாயில்லை புத்தி வந்துச்சு கொஞ்சம் சந்தோஷப்படலாம். And so after 20 years he got an understanding about his family. Long 20 years 20 வருஷம் கழிச்சு திடீர்னு சொல்றான், என் குடும்பத்தை நான் எப்ப பண்றது என்ன பண்றது பரவாயில்லை இப்ப வந்துச்சு அது இனிமேலாவே உள்ளதா ஓடு. After long 20 years and he got understanding of how I am going to provide my own house. உங்களுடைய குடும்பத்தை நீங்க ரச்சிக்கணும். So you have to save your family. அதுக்காக நீ என்ன நான் செய்யறதுக்கு ரெடியாகிறேன். And you must be well prepared or ready to do anything for the sake of the family. நீ உன் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். And just pray for your family. உன் குடும்பத்தை நீ தூக்கி விடணும். And you must lift up your family. உன் குடும்பத்துக்காக நீ ஜெபிக்கணும். And you must pray for your family. உன் குடும்பத்துக்காக நீ பேசணும். And you must commune with the Lord for the family. ரச்சிப்புங்கிறது ஒவ்வொரு விதங்கள்ல நீங்க செய்யற உதவிகளை காண்பிக்கிறது. And the salvation which shows the help you render in different aspects of different times. மத்தேயு 14:30. 14:30 of Matthew. காற்று பலமாய் இருக்கிறதே கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரச்சியும் என்று கூப்பிட்டான். அங்க ஒரு மச்சம் கத்துறா. And here one man is crying. யார் கத்துறது? And who shouts? பேதுரு கத்துறா. And Peter was crying. ஏசுவே என்னை ரச்சியும். And Peter cried saying Jesus. இது பாலத்திலும் ரச்சிப்பதல்ல. And this is not saving of ourselves. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில முழுகி போற ஒரு டைத்துல அவன் சொல்றான், என்னை ரச்சியுங்க. In times of distress and when he was drowned into the sea and he called and shouted unto God, Lord save me. விவாகத்தைப் பத்தி பிரசங்கின் புஸ்தகத்துல நீங்க படிச்சீங்கன்னா. When you read about marriage in the book of Ecclesiastes. ஏன் ரெண்டு வேற ஒன்னா
மாற்றுகிறார் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்லி. And why the Lord united the two and one and it was clearly mentioned. ஒன்றியாக இருந்து விழுந்தா அவனுக்கு ஐயோ. And if he was alone and spoke unto him. ஒருத்த தனியா இருந்து விழுந்தா அவனை யாரும் தூக்கிவிட முடியாது. And if he was alone and no one can lift him up. வாசிங்க பிரசங்கி நாலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம். 4:9 of Ecclesiastes. ஒன்றியாக இருப்பதிலும் இருவரும் கூடி இருப்பதும் அல்ல அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் தன் உடம்புகளை அவனை தூக்கி விடுவான். ஒன்றியாக இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ அவனை தூக்கி விட துணை இல்லை. எவ்வளவு தெளிவா இருக்கு பாத்தீங்களா? See how clear it is. ஒரு மனைவி விழுந்துட்டா அப்படின்னா அவளை தூக்கி விடுறது யாரு? புருஷன். புருஷன் விழுந்துட்டா அவளை தூக்கி விடுறது அவளை தூக்கி விடுறது யாரு? ஏற்ற துணை. And if one falls and husband must lift her up, if the husband falls and wife must lift her up, that is another help me to do. புருஷன் சோர்ந்து போயிட்டானா மனைவி உற்சாகப்படுத்தும். If the husband faints and the wife must give her strength. மனைவி சோர்ந்து போயிட்டானா புருஷன் உற்சாகப்படுத்தும். If the wife faints and the husband must encourage her. ஒருத்தர் ஒருத்தர் பலசாலியாக நிக்கணும். So each other and they must strong as a strong person. இதுக்கு ஒரு அடையாளமாக. As a sign to us. யோவாபை அவன் தம்பியையும் பார்க்கலாம். And we can see Joab and his brother. ரெண்டு பேரும் யுத்தத்தில் போய் நிப்பாங்க. And they used to stand in the battlefield. ரெண்டு சைடு யுத்தனிக்கு. And they are on either side and they were standing on the battle. யோவாபுக்கு என்ன பண்ணனு தெரியாது. And Joab don't know what to do. ரெண்டு சைடு ரெண்டு விதமான சேனை நின்னுட்டு போராட்டத்துக்கு வந்து நிக்குது. On either side the two different types of hosts were standing and they were battling and struggling with them. அப்ப யோவாப் சொல்லுவா. And Joab is to see. தம்பி நீ அதாடி. And brother you go and beat them. நான் இவனை அடிக்கிறேன். And I will beat him. ரெண்டு பேரும் மோரு. And we two will wrestle. ஒரு வேற என் கை தளர்ந்துருச்சுன்னா நீ எங்க வா? எனக்கு சப்போர்ட்டுக்கு வந்து. When my hands wax faint and you must come and support. ஒரு வேற என் கை தளர்ந்துச்சுன்னா நான் எங்க வருவேன்? உனக்கு வருவேன். And if your hands goes faint and I will come and help you. நீ பயப்படாத. Do not fear. கத்தர் நம்மோடு இருப்பார். And God is with us. கத்தருக்காக நாம் நம்முடைய ஜனத்துக்காக நம்முடைய சௌரியத்தை நம்முடைய சக்தியை காட்டுவோம் அப்படிமா. And the Lord will be with us and for the sake of the people and for the Gentiles and let us show our presence. அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. And such a kind of life is needed for us. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு. After coming to the spiritual life. புருஷனுடைய கையை ஒரு மனைவி பலப்படுத்தும். And the wife had to strengthen the hands of the husband. மனைவினுடைய கையை புருஷன் பலப்படுத்தும். And the husband must strengthen the hands of the wife. அதை விட்டுட்டு அவரு விழுந்துட்டாரா? நல்லது ஜெபிச்சுகிட்டே இருந்தேன் கத்தர்தான் இப்பதான் போட்டுருக்காரு. So if he was fallen and you should not say I was keeping praying for him and he was fallen and you should not rejoice over him. அப்படி ஒரு சொல்லுக்கு நம்ம தலைப்படக்கூடாது. And you should not be constant to such patience. ரெண்டு சாம்வெல் பத்தாம் அதிகாரத்தை பார்க்கும்பொழுது. When we look into second Samuel chapter 10. பதினோராம் வசன வாசிங்க. Verse 11. சீரியர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும். அம்மோன் புத்திரர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நான் உனக்கு உதவி செய்ய வருவேன். தைரியமாயிரு நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம். எப்படி அண்ணன் தம்பி எப்படி நிக்கிறான் பாருங்க. And see how the elder brother and brother they stand together. இப்படிதான் புருஷனும் மனைவியும் நிக்கணும். So this is how the husband and wife must stand in the family. புருஷன் ஒரு மனிதன் ஜெபிச்சுட்டு படுத்துட்டாரா மனைவி அடுத்து ஒன்னு நிக்கணும். If the husband stays and praying for one hour and then after the wife must stays and pray for another one hour. மனைவி ஒன்னு ஜெபிச்சுட்டு படுத்துட்டாலும் புருஷன் அடுத்து ஒன்னு நிக்கணும். If the wife was only on praise for one hour and the husband must stand and pray for one hour. இப்படி பிரேயர்ல நின்னாதான் குடும்பத்தை நீங்க பாதுகாத்து நிலைநிறுத்தி கொண்டு போய் சேர்க்க முடியும். So this is how when you are able to abandon prayers and you are able to preserve your family, to lead on your family. அந்த அளவு ஒருத்தர் ஒருத்தர் நம்ம ஜெபத்துல கூட ரசிக்க கூடியவர்களா இருக்கணும். So this is how we have to see each other in our family prayers. இதை குறித்து பார்க்கும்பொழுது. When you see about this. யாக்கோபு 5:15 அழகாக சொல்லியிருக்கிறது விசுவாசம் உள்ள ஜெபம் பிடியாளியை ரசிக்கும். And the prayer of the faith will heal the sick was clearly mentioned in James chapter 5 verse 15. ஒரு முஸ்லிம் ரசிக்கப்பட்டான். So one Muslim was saved. ஒரு முஸ்லிம் ரசிக்கப்பட்டான். One Muslim was saved. ரசிக்கப்பட்டபோது அவன் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? You know when he was saved and what testimony he gave? நான் ஃபுல்லா தண்ணி அடிச்சிட்டு வந்து படுத்திருப்பேன். So I should drink a lot and come and sleep. ஆனா என் மனைவி வந்து ஆர்சி. But my wife is a Roman Catholic. ரோமன் கத்தோலிக்ல உள்ள ஒரு பெண்ணு. And she was one belong to Roman Catholic. அவ உட்கார்ந்து நைட் எல்லாம் என் தலைமாட்டில உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பா. And she will sit on my head and she used to weep and talk about. காலையில பாத்தீங்கன்னா தலையில ஃபுல்லா நனைஞ்சு கிடக்கும். So when I wake up in the morning I can see the pillow is full of it. ஒரு நம்ம குடிச்சிட்டு வாமிட் பண்ணிட்டோம்னு நான் யோசிப்பேன். So I used to think that was maybe a dream and I was vomited. ஆனா இவ உட்கார்ந்து அழுதுனால நனைஞ்சதுதான் என் தலையில. And she slept near, was sitting near me and she was crying and that was the thing, it was wet over the pillows. இப்படி யாராவது ஜெபிக்கிறோம்? Are we praying like this? சொல்லுங்க. யாராவது அப்படி புருஷனுக்காக ஜெபிச்ச வராது யாராவது இருக்கீங்களா? Is there anyone who prayed like this for the husband is found here? ஒருவேளை கல்யாணம் கட்டி ஒரு ஒரு மாசத்துக்குள்ள அப்படி ஜெபம் பண்ணுவீங்க. And for before getting married for one month you have prayed like this? ஆனா இப்படிலாம் ஜெபிச்சதுனால அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. So they prayed like this and so they were saved. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபிக்கிறது. So you have to pray each other for one another. ஒன்னு சாமுவேல் 14 அதிகாரத்தை பார்க்கும்போது. When you look at 1 Samuel chapter 14. 45 வசனத்தை பார்க்கும்பொழுது. Verse 45.
யுத்தம் செய்தல் ஒரு ரசிப்பு. So battling against salvation. ஜனங்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரசிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? பெரிய ரசிப்பை செய்தது யாரு? யோனத்தான். And who did the great salvation? It is Jonathan. யோனத்தானோ அவருடைய ஆயுதபாரியும் போய் ஒரே அடியில சத்ரு உவில்த்தான். And Jonathan and his armor bearer and within a single beat and they have slain the six. உன்னுடைய குடும்பத்துக்காக நீ சண்டை போடணும் இல்ல, உன்னுடைய குடும்பத்துக்காக நீ ஜனத்தில போராடணும் சொல்ற. You don't want to fight for your family but you have to start fighting your family please for glory. உன்னுடைய குடும்பத்துல வியாதிப்பட்டவர்களுக்காக நீ ஜனத்தில விசுவாசமுள்ள ஜனத்தில நீ போராடணும். And you have to struggle and you have to go out in the faith and way that you are sick in your family. நம்முடைய விசுவாசிகள் கூட ஒரு சிலருக்கு நல்ல ஸ்தானங்கள் கத்தர் கொடுத்திருக்கிறார். Even some of the believers have been given the good position. ஆனா அதை வச்சி யாருக்கு ஒரு விஷயமாடாங்க. But that and they never help them. அப்படி அவங்க பாத்துருக்கீங்களா? Have you seen such persons? பைபிள் சொல்லுகிறது, நன்மை செய்ய உனக்கு வாய்ப்பு கிடைச்சா நீ என்ன செய்யணும்? ஒருத்தனுக்கு நன்மை செய்யணும், அப்படி இல்லாவிட்டா அது என்னது? பாவமாகும்னு பைபிள் சொல்லுது. And the Bible says that when you have a chance to do the best for others and you must render help to them, if not, then you are committing sin. முழு தேசம் உபவாசத்துல கிடக்குது. The whole land, the whole country is in fasting. But the Esther கு மேட்டர் தெரியாது. But Esther did not know this matter. இப்படி ஒரு ஜீவ பாஷா இருக்கு, யூதர்களை கொல்ல போறாங்க, இந்த டயத்துல அழிக்க போறாங்க, இதெல்லாம் ஊரெல்லாம் பிரசித்தி பட்டாச்சு, ஊர்ல எல்லாருக்கும் தெரியும், ஜனங்கள்லாம் அழுகுறாங்க, கண்ணீர் விடுறாங்க, கத்துறாங்க, உபவாசம் போடுறாங்க. ஆனா இவருக்கு சும்மா அழகா மேக்கப் போட்டு எப்படி வரா? ராஜகுமாரதி அப்படியே நடந்து வர்ற அண்ணன் நடந்து போட்டு இருக்கா. And Jew was passed and Jews are going to be destroyed and the people were shouting they were lunatic but she knew nothing matters and she keep as a queen and she was walking around. முருதனையை பார்த்தா அதே இவா ராஜகுமாரதி என்ன எங்க போயிட்டா? ஒண்ணுமே தெரியாம போட்டுருக்க, உலகத்துல தெரியும் நடக்கிறதே தெரியாம இருக்கிறாள்னு சொல்லிட்டுதான் வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சிட்டு கத்துனாங்க. And Rebecca and he was living free and he was rent his garments because and she knew nothing about the matters. அப்பனா அவன் சொல்லிவிட்டா. At that time he knew from. ஒருவேளை நீ ராஜகுமாரியா இருக்கிறதுனால தப்பிடுவே நினைக்காத. And so you may be the queen and you should not think that you will be. உனக்கு கிடைச்ச இந்த மேன்மை ஜனத்தை ரசிக்க இருக்கலாம். And this excellency you will receive and you pay maybe for the salvation of the people. உனக்கு கிடைத்த மேன்மை நீ பயன்படுத்துன்னு சொல்ற. And he said that and you have to make use of the excellency he has given to you. ஒராளுக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியுமா? வேலை வாங்கி கொடு. If you are able to give him a position of job and you must give that to him. ஆனா வேலை வாங்கி இவன் ஒழுங்கா செய்வானு பயமா இருக்கு நமக்கு. And you will hear that when you are giving a job to him and he may not live up to it. இப்ப உள்ள பிரச்சனை என்னன்னா நமக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு பயந்து சாப்பிடறோம். ஏன்னா இவன் அங்க போனதுமே கிங் ஆயிடுவான். The person problem is that and they want to be fearing to recommend others because when they go there and they need to be in the church. இப்ப நான் வந்து அதிகமா அந்த கல்யாண விஷயத்துல தலையிடாம ஓடும் ஆரம்பிச்சிட்டேன். So mostly I was not putting heads in the marriage matters and have like aside of me. ஏன்னா யாரையும் நம்ப முடியல. Because we are not able to trust anyone. நம்ம பார்க்கும்போது போறையா இருக்கலாம், அங்க போனவன வீட்டுல போனவன யாரா இருப்பா? பொய்யா. And when we see him and he was just like a cat that when going there and he become a tiger. திருப்பி நம்ம பூனை கல்யாண வீட்டு வச்சுட்டா இவன் அங்க எப்படி இருக்கான்? வேட்டையாட ஆரம்பிச்சிருவா. And so when we become a tiger and go there and he hunts. இப்போ பலவீனமா இருக்கிறது. Now this is a problem of the state. ஆனா அதே நேரத்துல At the same time தானியேல் அப்படி ஆள் கிடையாது. But Daniel is not like that. தனக்கு சான்ஸ் கிடைச்ச போது அவன் ராஜாட்ட பேசினா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கொண்டு வந்தான். அவரை கொண்டு வந்து கொலுமண்டத்துக்கு உட்கார வச்சான். So when we get a chance and he speak with the king and with Shadrach, Meshach, Abednego and he made him sit in the prison. நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் மற்றவங்களுக்கு செய்யணும். So as far as possible we have rendered help to others. அல்லாஹ் நம்முடைய ரட்சிப்பின் ஒரு அழகு. And that is the beauty of our salvation. அல்லாஹ் ரட்சிப்பினுடைய அழகு. And that is the beauty of the salvation. உங்களால முடிஞ்ச நீ செய். So as far as possible and you have to render help to others. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's name be glorified. இவன் சாப்நாத் பெனாயா. And he is Shadrach and Abednego. அவன் பாருங்க அழகாக எழுத்து ரவுண்ட் அடிச்சான், நல்ல செழிப்பான நேரம் மொத்தத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கிட்டான். அடுத்த பஞ்சம் ஜனத்தை அவ்வளவு ஃபிட் பண்ணான். And he made round around the whole Egypt and it was a prosperous time and he stored everything in the storehouse and during the time of famine was able to supply to the people. இன்னைக்கு கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் வரி எல்லா இடமும் கவர்மெண்டோட சொந்த இடம் இப்படி எல்லாம் கொண்டு வந்தது யாருதான்? இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்தது யாருதான்? And who brought the administration, the calling is government tax and like our own land of the government and these brought the administration which is brought during the time of Joseph. And the janam panchatin uchchatila vara vara avarivar landu vangitanga mottama vangitanga. And the people come to the center of this family and all the people they come together at Mr. House. Ibu janangal ganagaradu peru vittu sondathila ottu kedaal ellam government. So now the people they don't have anything on their own land and everything belongs to the government. Thirupi adatha kudutha. And if we give the land to them. அஞ்சில் ஒன்னு
And that Joseph had a order of five and he was pleased to Joseph. அஞ்சில ஒன்னு டாக்ஸ் வந்துருந்தான் வச்சிருந்தான். And he had a scheme but telling the director for. அதாவது எகிப்துடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. And so the administration of Egypt was strong. இவன்தா சாத்நாத் பெனாயா. And he is Sathnath Benaiah. இந்த சான்ஸோட சேர்ந்து யாரும் செத்துக்கிட்டா. தன்னுடைய பேமிலி அண்ணன் தம்பி எல்லாத்தையும் மொத்தமா சேர்ந்து மொத்த குடும்பத்தையும் வச்சிச்சுதா. And with that chance and he was able to join together the whole family brothers and he was able to serve the whole family. இவனுக்கு மனைவியாக திடீரென்று ஒரேநாள் அபிக்ஸ் பண்ணி அதிரடி கல்யாணம் கிடைச்சு. And suddenly the immediate marriage was taken place to him and they fixed the marriage on the same day. முன்னபின் பாத்துக்கிட்டுருக்காரு. And I've seen before. கருப்பாசோ பா நல்லவளா கெட்டவளா அவ யாரு என்னமே தெரியாது. And he don't know whether the countenance of the girl whether fair or white whatever it may be and she know whether good or evil. எனக்கு அவளுக்கு தாயே தகப்பன் யாரும் பக்கத்துல கிடையாது. Because now the parents were not with her. அண்ணன் தம்பி யாரும் பக்கத்துல கிடையாது. And no the brothers was with him. இவன் ஒரு தனிமரா. And he was single thing. அப்ப தனியா நின்னுட்டுருக்கும்போது. When he stood alone. பாருவனே டக்கன் பாத்தா ஒரு ஆசாரியில கூட்டா. And further and he called a priest. உனக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல. ஆமா. And he said and you have a daughter. அப்பே இவனுக்கு பொண்ணு கொடுத்துருந்துச்சு. And you can give her to him. அவ பேர்ல யாரு? ஆஸ்நாத். And what was the name of the daughter was called as Asni. அவளுக்கு ஆஸ்நாத் என்னு பேர். And the name was given to her as Asni. அவ ஒரு பூஜாரி இல்லாத ஒரு ஆசாரியுடைய மகள். And she was a daughter of the priest. அது முதல்ல நீங்க வாசிச்சீங்க. And you have read. ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிரா என்பவனுடைய மகளாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனுவியாக கொடுத்தான். And he gave him to wife Asna the daughter of Potiphar the priest or of. அவளுக்கு வழிபாடு வேற. And the worship was different to her. அவளுடைய வர்ஷிப் வேற. And the worship style is different. அவளுடைய தெய்வம் வேற. And the god is different. ஆனா ஒரேநாள்ல ஒரு திடீர்னு இவனுடைய விருப்பு கேட்கப்படல. அந்த பெண்ணுடைய விருப்பு இப்ப வந்து எவ்வளவோ பார்த்துமே கடைசிக்கு சாக்கடையில் போய் விழுந்துருக்க போச்சு. On the same day and he was not asking about his desire on the same day it was fixed to him that when he asked today and he used to fall into the ditch. இப்ப ஏழு பொருத்தம் எட்டு பொருத்தம் பதிமூனு பொருத்தம் நாப்பத்திரண்டு பொருத்தம் இங்கிலீஷ்ல இருக்கிற இருவத்தாறு பொருத்தமும் பாக்குறா. ஆனாலும் கடைசியில போய் என்ன விழுது இந்த பள்ளியை பத்தி சொல்லுவாங்க எல்லாரும். They used to say about the result. இந்த பள்ளி வந்து நம்ம எல்லாரும் பேசிட்டு கிச்சு கிச்சுக்கு உடனே பத்தியா கரெக்ட் ஆயிடுச்சு அப்படிமா. So when the result is making a noise and he used to speak something and used to say and it was still estimate. அதுக்கு தமிழ்நாட்டுல அழகா சொல்லுவா ஊருக்கெல்லாம் ஜோசியம் சொல்லிட்டு பொத்துனு போய் கழுவி பாடல போய் விழுந்துருச்சா. So I'm telling all the Philistines the whole the country and it was fall into the place where the poor just. அங்க வந்து செத்து போறாரு. And there everyone was dead. அது போல. Likewise. ஒரு அந்நியமான ஒரு பெண்ணு எந்த பிரச்சனையும் இல்ல அழகா கல்யாணம் கட்டி வச்சா. And the strange woman and there is no problem to her and beautifully and they made a marriage. எப்படி அவங்க வாழ்க்கை இனிமையாக போனது. And how their life become sweet to him. இதான் பட்டிமன்றம். And that is the debate. எப்படி ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு பெண்ணு ஜாதியும் கிடையாது சொந்தமும் கிடையாது எந்த அழகு அந்தஸ்து ஒன்றுமே பார்க்கல ஒரு அந்நிய தேசத்தினுடைய ஒரு ஆசாரியனுடைய ஒரு பெண்ணு டக்குன்னு கல்யாணம் முடிச்சா எப்படி அந்த வாழ்க்கை இனிமையாக மாற்றப்பட்டது. Not looking into the caste or religion or don't any differences and suddenly and they made a marriage to him and how their life become sweet to them. அதான் ரொம்ப முக்கியமான. And that is very important. ஆஸ்நாத் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? And what does it mean of Asnath? பிரதிஷ்டை பண்ணப்பட்டவள். And once she was consecrated. இல்லாவிட்டால் அர்ப்பணிக்கப்பட்டவள். And once she was dedicated. அதான் முக்கியம். And that is very important. நாத் அப்படின்னா தெய்வம்னு அர்த்தம். And means and this God. ஆஸ் அப்படின்னா அர்ப்பணிக்கப்பட்டவள். And as means and she once she was dedicated. நாத் நைத் என்கிற ஒரு தெய்வத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்டவள். And it means and she was a one who was dedicated for the God company. அப்ப கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவள் அதனாலதான் அவர் வாழ்க்கை இனிமையா இருந்துச்சு. And what she was dedicated for the sake of the Lord and so her life was sweet. தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணித்தவள். And she dedicated herself for the family. அதனாலதான் ஊருக்கு முன்னால வச்சு இப்ப நீங்க ஒரு பிரதிஷ்டை பண்றீங்க யாருக்குமே தெரியாது ஆனா கல்யாணத்துல மட்டும் பிரதிஷ்டை எப்படி பண்றோம் கையை பிடிச்சு கொடுத்து மைக்கேல் கத்த சொல்லி ஊரெல்லாம் பாக்குற வரைக்கும் நம்ம அந்த பிரதிஷ்டையை சொல்ல வைக்கிறோம் அது ஒரு அர்ப்பணிப்பு. So when you are making a consecration and you make unto your Lord and it's nothing to others but when you are making a consecration at the time of marriage and before everyone we are making a consecration and that shows and we are dedicating in front of everyone. நீங்க ஒரு வேலைக்கு போனாலோ அதுல ஒரு அர்ப்பணிப்பு இருந்தாதான் அந்த வேலை நல்லா இருக்கும். So when you go for a job only when you have a commitment and the job will be better for you. ஒரு பையனை நீங்க படிக்க வைக்கிறீங்க அந்த பையன் அந்த படிப்புக்காக தன்னை என்ன செய்யணும் அர்ப்பணிக்கணும் அப்பதான் ஒழுங்கா படிப்பான் இல்லன்னா அவன் பாத்துக்கு ஊர் சுத்திட்டே சுத்திட்டு இருப்பான் ஒண்ணும் படிக்க மாட்டான். And you are educating your son and he have to commit himself to his subjects and studies and only if he can thoroughly study or else and he may go around and he may spoil his life. அதுபோல ஊழியத்துக்கு வர்றவங்க பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர். Likewise and they that are coming to the ministry and they that are consecrated. அந்த பிரதிஷ்டையை காத்துக்கிட்டாதான்
அவங்க ஊழியத்தில் ஷைன் பண்ணுவாங்க. And even they keep their consecration and they can shine in the ministry. அப்ப கல்யாணம் கட்டும்போது ஒரு புரிஷனோ மனவியோ அந்த குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கணும். So when they are making marriage, either husband or wife, they have to commit themselves for the sake of the family matters. இல்லைன்னு சொன்னா, இப்ப ஒரு செடியை கொண்டு போய் ஒரு இடத்துல நட்டோ, அந்த செடி அந்த மண்ணோடு என்ன செய்யணும்? கலந்து அதிலிருந்து சாரத்தை எடுக்கக்கூடிய ஒரு சக்தி வர்ற வரைக்கும் வாடிக்கிட்டே நிக்கும். இழுத்துருச்சு அப்படின்னா பட்டு நினைஞ்சிரும். அடுத்தநாள் அந்த இலையெல்லாம் துளிரோட ஆரம்பிச்சு. And you are taking a plant in some place and then you are planting a particular place and it must root it up and it must sap, must be able to pick up and only when it gives the fence and able to grow well. இப்ப கல்யாணம் கட்டாதவங்களோட கல்யாணம் கட்டாதவங்களும் ஜாஸ்தியா உட்கார்ந்துருக்கீங்க. And we that are married and mother and mother are sitting here. ஆனா எத்தனை அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கையில இருக்கீங்க. And how many are found in the life of dedication? இப்ப மிலிட்டரியில போகும்பொழுது When you go to military, அதுக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருக்கு. And there is commitment there. அதனால அவங்க என்ன வந்தாலும் சாகுறாங்க. So whatever comes and they are dying for him. அவர் லீவ்ல போட்டுட்டு யுத்த நேரத்துல ஓடில வர முடியாது. வந்தா கூட நீங்க லீவை கேன்சல் பண்ணிட்டு அவங்க இழுத்துட்டு போயிருவாங்க. During the time of war and they cannot avail leave and they cannot come here at the very point of time and they have surrendered themselves or committed themselves to die for the country. இப்ப மிலிட்டரியில ஒருத்த சேர்ந்துட்டு நியாயமான காரணம் இல்லாம வேலை விட்டு வந்தானா அவனை விடவே மாட்டாங்க வேறு. So when someone is joining the military and without any just reasons and where the leave has come and they decide that they cannot come out of the military. அதுக்கு ஒரு அர்ப்பணிப்பு தேவை. So they need a commitment for it. இப்ப கூட ministers எல்லாம் போஸ்டிங் எடுக்கறாங்க. So even some of the ministers and they were in postings. அவங்க அந்த உடன்படிக்க வாசிக்கும்பொழுது ஒரு ரகசிய காப்பு பிரமாணம்னு வைக்கறாங்க. So when they were reading this word and they were placing some secret oaths for them. என் நாட்டை விட்டு கொடுக்க மாட்டேன். So I will not leave my country. என் நாட்டை காட்டி கொடுக்க மாட்டேன். So I will not betray my country. அவங்களுக்குள்ளே ஒரு சில காரியங்கள் இருக்கு. அதை மீறும்பொழுது அவங்க அந்த போஸ்டிங் போயிடும். And certain laws are given to them and accordingly and they may lose their postings. அதுபோல நம்முடைய சபையில Likewise in the congregation. ஊழியத்துக்கு வரும்பொழுது நம்ம ஒரு ஃபார்ம் எழுதி கொடுப்போம். So when they come to ministry and they will give a written form of forms. இந்த பிரமாணத்தின்படி நான் இருப்பேன். So I will be under this law. இந்த பிரமாணத்தை மீறும்பொழுது நானே இதிலிருந்து விலக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். When I transgress these laws and I myself commit myself to go away from it. 25 வருஷம் கழிச்சு After 25 years. பாஸ்டர்ஸ் முந்தில 20, 14, 20, இப்ப 25 கொண்டு. And before times it was 14 and 20 years and now they come to the state of 25 years. 25 வருஷம் கழிச்சு ஒருத்தர் பாஸ்டர் ஆகும்போது ஒரு அறிக்கை வாசிப்பார். So when a pastor, when you have a particular servant of God after 25 years he become a pastor and they used to read a circular. இறைவன் மனிதனாக வந்து நான் விசுவாசிக்கிறேன். So I believe the Lord of God. எனக்காக மறித்தார்ந்து விசுவாசிக்கிறேன். I believe why the Lord of God. அவர் திரும்ப வருவார்ந்து விசுவாசிக்கிறேன். I believe he will come again. இப்படி பல அறிக்கைகள் அவங்க தெளிவா வாசிக்கணும். So clearly. இப்போமோ அந்த பிரதேசில நான் என்ன செய்றேன்? இருக்கறாங்கறத கிளியர் பண்ணணும். So very clearly and they have read of the circular before everyone and so they have to make sure and still I am in this consecration. இப்ப ஒருத்தர் சைன்டிஸ்டா போறானா அவன் பாருங்க அவருக்கு அர்ப்பணிச்சிட்டு பிறகு அவன் ஷேவ் பண்ண மாட்டான், சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான், அவன் மைண்ட்ல எல்லாம் ஓடிட்டே இருக்கும். அந்த கண்டுபிடிப்புலே தீவிரமாயிருவாங்க. So one when he was committing himself as scientist and he will not shave and he will grow his hairs and he will never spend his time for some things and his mind completely will be set in his research alone. அப்படி அர்ப்பணிச்சனால அவன் கண்டுபிடிச்சிட்டே போயிட்டுருக்கான். And so he had committed like this and so he was well able to pursue. அதனால ஊழியத்தில் அர்ப்பணித்தவர்கள் ஷைன் பண்ணுகிறார். So they that are dedicated themselves to this ministry and they are shining. அதுபோல உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருந்தா பிரதிஷ்ட கரெக்டா இருந்துச்சுனா எந்த பிரச்சனையும் வராது. So when you have a dedication and commitment in your family life and you will never be gone away and you will show in its consecration and you able to lead your family in. நான் யோசேப்பை படிச்சு பார்த்தேன். தாவீது மாதிரி எங்கயாவது வந்து சைட் ரூட்ல எங்கயாவது போறானா இல்ல ஆபிரகாம் மாதிரி எங்கிட்டாவது சைட் ரூட் போறாரெல்லாம் படிச்சு பார்த்தேன். சாலமுன மாதிரி அதாவது வந்து வேற ரூட்ல போறானா, யாக்கோபு மாதிரி போறானா, அப்பா மாதிரியே போறானான்லாம் பார்த்தேன். ஒண்ணும் போகல. I read about Joseph in the Bible like Daniel or like David or like anyone like Abraham whether he was taking the side route or bypass whether he was traveling and he never gone in the way. அவர் அப்பா வந்து எத்தனை பேர் வச்சிருந்தாரு? சொல்லுங்க. யாக்கோபு எத்தனை பேர் வச்சிருந்தாரு? ரெண்டு மனைவி, ரெண்டு சைடு கீப்பர்ஸ். And so and Jacob and he had two wives and two concubines. அவர் நாலு பேர். And so there were four. நீ உலக பிரகாரம் என்ன சொல்றீங்க? அப்பானுக்கு பிள்ளை எப்படி பிறந்திருக்கோம்? தப்பான்னு பிறந்திருக்கோம் அப்படித்தானே? So only manner you may say that and son and may met with a father. அங்கதான் பரிசுத்தத்தின் ஜீனி உனக்குள்ள இருந்துச்சு. And there the holy life was vested in him. இவனுடைய லைஃப் அவங்க அப்பா மாதிரி கிடையாது. இவனுடைய லைஃப் கிறிஸ்துவை போல இருந்தது. And his life is not like a father but his life is like a Christ. அந்த சகோதரனுடைய ஜீனி உனக்குள்ள இருந்துச்சுனா இவனும் ஒரு 7-8 கட்டிட்டு போயிட்டே இருப்பான். When the gene of father is found in his son and he will go away for some needs. என்ன தாய் 4 அடி பாஞ்சா குட்டி எத்தனை அடி பாயணுமா? 16 அடி பாயணும். இது பாயலையா? Because when the mother goes 4 feet and the young one may go 16 feet and you have to caution like this. தாவீது 8:10 வச்சிருந்தாங்க.
So David had words that were able to hold on. ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுது. So every book and they were depicting a different man. பையன் பதினாறடி பாயல, ஆயிரடி பாஞ்சாங்க. The six that the son did not go for 16 feet and he went to do the 1000 feet. அது பைபில்லே இருக்கு. Bible says like this. 700 மறுமலையாட்டிகள், 300 வைப்பாட்டிகள், அவ்வாட்டு போயிருக்கா, 1000, அவ்வாட்டு, செஞ்சுரியில் தாண்டி 10 செஞ்சுரிய எச்சு போய்தார். He crossed over the 1 century and he crossed 10 centuries. ஆனா யோசேப்பு நாம் படிச்சு பாத்தேன், யோசேப்பின் வாழ்க்கையில ஒரே புரிஷா, ஒரே மனவி, அந்த லைப் அதாவது ஆதியில தேவன் எப்படி வச்சாரோ, அதை கீப்பப்பண்ணோம். And how the God keep in the beginning and the same he was able to keep up and one wife and a husband and they live each other. முன்னே மூன்று இடத்துலதான் ஆசனாத் பேரே வருது. In only 3 places the name Asnath was found. அவ பிள்ளை பெற்றிருக்கும்போது அவளுக்கு 2 பிள்ளைகளை பெற்றிருத்தால், ஆஸ்நாத் அவனுக்கு பெற்றால், அவளதா. And when she begot a child, a delivered a child and Asnath a delivered a child to him. எங்களை சந்தை, வாக்குவாதோ, பரியாசோ, அவளை வடைச்சு, இவளை வச்சிக்கோ, இவளை தோரத்து, எப்படி இவளை கொண்டுந்து விட்ட, இந்த அன்னால் வீட்டில் நான் சந்தை மாறி சக்கரத்தி சந்தை, ஒரு பிரச்சனை ஆஸ்நாத்துக்கு கிடையாது. And there is no problem with Asnath by telling that there is striving, there is fighting, there is contention, there is justice and mockings and there is nothing wrong with her. நீங்க பைபில் போய் வீட்டில் போய் அல்லா படிங்க. And you can examine Bible when you go home. ஆஸ்நாத்துக்கு யோசிப்புக்கு பிராப்ளம் கிடையாது. And there is no problem between Asnath and Joseph. எருந்திருக்குற எல்லாம் உட்டுப்பாங்க அப்படிங்கிறீங்களா? Are you telling that there may be problem but I'm not looking here? அது எப்படி வீடுன்னு சொன்னா இருக்குதான் செய்யும். So if there is a house and there may be problems. செங்குருட்டுக்கு நான் வர. I come to your house. ஆனா ஒரு பிரச்சனையும் இல்ல. But there is no problem. ஏன்னா பிரச்சனை இருந்தா, சின்ன சின்ன பிரச்சனை, அதாவது ஒரு தூதன் வந்து பேச, கத்தர் வந்து பேசுறார், உன் மனைவி ஒரு பிராண உற்பவ காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை அழைத்திருப்பாள், வீட்டுக்குள்ள நின்னுட்டு இருக்கிற சாரா சிரிச்சிட்டா, அதுவே பைபில்ல இருக்கு. உடனே அவர் கூப்பிட்டு நீ ஏன் சிரிக்கிறான், அவரை சிரிக்கவே இல்ல. இதை வந்து பைபில் அதிக முக்கியத்துவப்படுத்தும்போது, ஆஸ்நாத்துக்கு யோசிப்புக்கும் பிரச்சனை இருக்கும்போது சொல்லமே இருக்கோ. So when the Bible is giving more importance where the sayings of the slayer between the tents and the dwarf people were with him and why not the Bible not given to the Asnath as a net? ஒருத்த வந்து என்ன சொன்னா? One came and told me. ஒரு முஸ்லிம். A Muslim boy. அவர் இடத்துல இருக்கும்போது ஒரு முஸ்லிம் வந்து என்ன சொன்னா? So when I was ministering. உங்க பைபில் வந்து பரிசுத்த பைபில்னு போடக்கூடாது. And you should not place your Bible as holy Bible. குரான் மட்டுமே பரிசுத்த குரான். Only Quran is the holy one. ஏன் கேட்ட? I asked why? அதுல லோத்த பத்தி பரிசு பாருங்க, அதுல பைபில் எழுத வேண்டிய சப்ஜெட்டா அப்படின்னா. You read about what is this, the subject is related to the right of the Bible? அது பிறகு எனக்கு புரிஞ்சது, குரான்ல லோத்த, லோத்த பத்தி இருக்கு, ஆனா லோத்த செஞ்ச தப்பு பத்தி இல்ல. So in Quran we can read about Lot, it is not the mistake which is meant to be the Lot. தாவித பத்தி இருக்கு, தாவித பண்ண தப்பு இல்ல. It's not about David but it is not, they did not mention the mistakes of David. அப்ப நான் சொன்னேன், ஓ லைப் உண்மை எழுதுனா, நன்மை தீமை எல்லாமே எழுதுனோ, அதான் பைபில். When you. அதான் உண்மை. When you write about life of a particular person, you have quite both the evil of them and the best truth and the fact of the Bible. இங்க நீ பாத்தீங்கன்னா, ஆஸ்நாத்தையும் யோசேப்பையும் பத்தி, இன்னொட்டிய கட்டிக்கொண்டான், அவளுக்கு மூன்று பிள்ளை பிறந்தது, அவன் அடுத்தவளை பெற்றிருத்தான், அவனுக்கு இந்த சரித்திரமே கிடையாது. And there is no history in the Bible saying that Joseph and he was made a marriage to other and delivered a child and there is no more history found in the Bible. காரணம் அர்ப்பணிப்பு. The reason is commitment. அப்படியே ரெண்டு வேறும் குடும்ப வாழ்க்கையில தங்களை பிரதிஷ்ட பண்ணப்பட்டவர். And they both they have committed or they consecrated themselves for the life of the family. எந்த வாக்குவாதம் கிடையாது. And there is no contentions. எந்த சந்தர்ப்பங்களும் கிடையாது. And there is no fights. அதுக்காக யோசேப்பு வீட்டுக்குள்ளே இருந்தான் சொல்ல முடியாது, யோசேப்பு எங்க சுத்திட்டுனா? கல்யாணம் முடிந்ததுன்னு பைபில் சொல்லி, அந்த வசனம் முடியறதுக்குள்ளே ஒரு வார்த்தை இருக்கு, எகிப்து தேசத்தை சுத்தி பார்த்து புறப்பட்டு போயிட்டு, அங்க என்ன செய்வீங்க? ஐயோ என்ன கல்யாணம் கிடையாது, போயிட்டாருங்க, அவர் பாரின் போயிட்டாரு, மிலிட்டரி போயிட்டாரு, இப்படிதான் சொல்லுவீங்க. இவன் எகிப்து தேசம் புள்ள சுத்திட்டு இருக்கான், அவன் உடனே போன போட்டு நெட்ட போட்டு இழுத்துக்கிட்டு, ஐயோ நீங்க அங்க போயிட்டீங்க, வேறு பிரச்சனை கிடையாது. அப்படி ஒரு அர்ப்பணிப்பு அவளுக்கு வாழ்க்கையில இருந்தது. And such a commitment that though the family we can see and the verse says that when they did marriage, he went over all the land of Egypt and he was going around the country and there is no problem between each other. அவள் ரோம் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் மகள். And she was the daughter of the particular priest of On. ஓம் அப்படினா சூரியன் அர்த்தம். And On means sun. சூரியனை பணிந்து கொண்டதான ஒரு ஆசாரியனுடைய மகள். And she was the daughter of the priest of On who worshipped the sun. அவளுக்கு வித்தியாசமான வழிபாடுகள் எல்லாம் இருந்துச்சு. And there were different worships for her. ஆனா என்னைக்கு சாப்நாத் பென்னாயா என்ற யோசேப்பு கட்டினாலோ, அன்றையோட பழைய வழிபாடு டோட்டலா முடிஞ்சு போச்சு. But when she got married and the Satnath Bennaya and Savior and that time onwards and she had lost or need to pay from the old worships. அவளுக்கு இந்த worship பண்றதுல அது பிறகு பிரச்சனை இல்ல, என்ன புருஷனுடைய பாதையில அறையிட்ட. And then after there is no problem of worshiping God because and she was going on the way of her husband. அவளுடைய எல்லாவற்றையும் மாத்திட்ட.
And she changed her hairstyle. தன்னுடைய புரிஷனுக்காக மொத்தத்தை மாதிதா. And for the sake of the husband, and she completely. நீயும் சத்யத்துக்காக, சபைக்காக, ஊழியத்துக்காக, உபதேசத்துக்காக, இந்த வசனத்துக்காக, உன் லைப்பை டோட்டலா கிருஷ்ணுக்காக மாத்தம். For the sake of the truths and doctrines, for the congregation, for the ministry, and for the laws of our church, and we have to completely dedicate and we have changed our life. ஓன் என்றால் சூரியன். And ஓன் means sun. நம்முடைய சூரியன் யாரு? And who is our sun? மல்கிய நாலா மதிகார இரண்டா வசனத்தின்படி. 4:2 of Malachi. நீதியின் சூரியன். Son of righteousness. நீதியின் சூரியன் உரிக்கும், அதின் சட்டையின்கில் ஆரோக்கியம் இருக்கும், அவர்கள் கொளுத்த கண்டுகளைப் போல வளருவார்கள். And the son of righteousness arises with healing in heavens, and he shall go forth and grow up the crowns of the stars. நீ நீதியின் சூரியனை வணங்கக்கூடியவனாக, ஆராதிக்கக்கூடியவனாக, அந்த சட்டையினுடைய ஆரோக்கியத்திலே நீ மறைந்திருக்கவேன். And you must be able to bow and worship the son of righteousness, and you must be able to eat under the sea and the healings of the wings. நீ யோசிச்சு பாருங்க, அவள் தன்னுடைய அந்நியதேசத்து புரிஷனோடு அலாக அஜெஸ்பனி போறா. And she adjusts very beautifully and with this husband of a strange country. அவளுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு பலக்கரணிச்சு. And such a practice was with her in her life. ரெண்டு வேறு புத்தியும் வேற. And understanding of both are different. ரெண்டு வேறுடைய பரப்பு வித்யாசமான இடங்கள். Both are different or different things. ரெண்டு வேறுடைய கல்ச்சர் சுத்தம் வேற. The cultures of both of them are entirely different. இவருடைய வர்ஷிப் வேற, அவளுடைய வர்ஷிப் வேற. And the worship of Joseph and the worship of her was different. கல்யாணம் கட்டின அடுத்த செகண்ட் அப்படியே புரிஷனுக்காக தன்னை தோட்டல செஞ்சு பண்டா. And the next second when he got married with husband and completely or entirely he changed his life. சரி, புரிஷனோட அஜெஸ்பனி போய்டா, கல்யாணம் கட்டிடா வர வழியில்ல, அப்படி நீங்க நினைக்கலாம். And you may think that and she adjusts with husband and with the family life. அடுத்து ஒரு குடும்பமே கும்பல் வந்துச்சுல. And nextly the whole family and the family came unto her. வேற. மாமியார் வீட்டிலிருந்து, மாமனாரு, மாமுவாரு, நாத்தனாரு, என்ன மச்சாமா எல்லாம் மொத்தமா வந்துட்டாங்க. 68 பேர் வந்து இறங்கிட்டா. All the family members and. 66 பேர் வந்து இறங்கிட்டா. And altogether 66 and they came unto him. ஒரு பெரிய திடியும் கொண்டு வந்து ஒரு கும்பல் இறக்கிவிட்டாங்க. கும்பல்ல சாதாரண கும்பல் கிடையாது. ஒருத்த கழுத, ஒருத்த சிங்க, ஒருத்த ஓனாய், இப்படி கொண்டு இறக்கிவிட்டாங்க. So it is not like a normal people, one is ass and one is lion and one is wealth and they are different creatures. அப்படிதான? அப்படிதான? அதியாகமும் 49 மதிகாரத்தில் பாத்தீங்கன்னா. When you see in the book of Genesis chapter 49. ஒவ்வொருத்தும் ஒவ்வொரு கேரக்டர். And everyone and they were different characters. ரூபன பாத்தா எங்கயாவது இப்படியே ஒரு பைத்தியக்கார மாதிரி எவ்வளாவது பாத்துக்கிட்டே சுத்திக்கிட்டே இருப்பா. அக்கா, அம்மா, அண்ணன் ஒரு உறவுமுறை வித்யாசமே தெரியாம யார பாத்தாலும் திரிந்திக்கிட்டே இருக்கிறவன் ரூபன். And when you look at Reuben and there is no difference for him, either maybe the sister or maybe mother or whoever maybe and look at him is able to go on. சிமியோனு லேவியும் பயங்கர டெம்பர் பாத்தீங்க, ஷார்ட் டெம்பர், ஏங்கிறவங்கள அடிச்சுப்படுவாங்க. And Simeon and Levi and they were so short tempered and when they look at anyone and they will beat and dash them. யூதா வந்து சிங்கம். And Judah is a lion. எலும்பில எலும்பில வரப்படா, படுத்தே வரப்படா, ஒருவே எலும்பவும் முடியாது. So when he eyes and he will never come out of the bed and he used to sleep and lay down. அடுத்து ஒருத்தருக்குறா. There is another. அவர் எப்போ கடக்கரிலே சுத்திட்டுப்பா. And he used to sit on the shores. இன்னொருத்தன் கழுத. And another is called ash. இன்னொருத்தன் சர்ப்போ. And another is serpent. இன்னொருத்தன் ஓனாய். And another is a wolf. இன்னொருத்தன் சாப்பாடுதான் முக்கியம். And another is. இன்னொருத்தன் பேசியே கொண்டுருவா, பேசிக்கிட்டே இருப்பா, நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், அவன் பேசிக்கொண்டே இருப்பா, இன்பமான வசனங்களை பேசிக்கிட்டே இருப்பா, 24 மணி தூய பேசிக்கிட்டுருக்கறாள். And that is a high let loose and he will get with words and he used to come for 24 hours. இந்த குருப்பெல்லாம் சேர்ந்து இறக்கி, அவன் பிள்ளைங்க, அவன் மருமகா, ஒரு பெரிய டீமே கொண்டு வந்து ஒரே நல்ல வீட்டில் டெம்பன்டாங்க. So this family altogether and with a single day and they came and they went over the place. உங்களுக்கு எப்படி திடியும் வந்தா, ஒரு மூன் நாள் சமாளிப்பீங்க. And when they come like this in your house and you will adjust with them for 3 days. அப்புறம் என்ன செய்வீங்க? Then after what will you do? First night biryani. And the first day biryani. Second night நல்ல ஓய்ட் ரைஸ் கொடுப்பீங்க. And secondly you will give a proper. ஒரு நாள் அஞ்சி நாள் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக் என்னப்படுவீங்க? டிபன்லிருந்து போய் திருப்பி ஹாட் பக்ல சூடு பண்ணி வச்சது, பிரிட்ஜில இருந்து சூடு பண்றது, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரும். அத பார்த்தாலே உன் பஸ் டிக்கெட் போட்டுருணும், ட்ரெயின் டிக்கெட் போட்டுருணும். After 4 or 5 days and they will make hot that is refrigerated and then after they have to place the register the bus ticket. டிக்கெட் போட்டுட்டான்னா ஞானி. So if he places a ticket and he is a wise. அப்புறம் பலவேசோரு, யார் இருக்கறாங்க, என்ன விஷயம், இவங்க என்ன போலியா, தண்ணி வரமாட்டக்கு, இவங்கெல்லாம் இருக்காங்களே, இப்படியே வருதுன்னு சொன்னா, நீ அதுக்கு பயந்து இருந்தேன், நீ ஞானி. So when they were not, what is not provided, it is not provided, even you stay there and then you are unwise. கிளைமேட் மாறும்பொழுது நீ கண்டுபிடிச்சன்னா, அப்பன்னா நீ ஞானி. So when the time is changing and then you are a scientist. தக்கும் கண்டுபிடிச்சன்னா, ஓ, முகம் மாறுது. 20 வருஷம் வந்து யாக்கோபுக்கு லாபானுடைய முகம் மாறல, நல்லாதான் இருந்துச்சு. And suddenly when the countenance changed and you have to identify the state and for 20 years and the Laban's face or countenance was not changed. அவன் ஞானி ஆச்சா? And he is a scientist. அப்படிதான். அவன் வெட்னரில சைன்டிஸ்டா. And he is a scientist in veterinary. ஆடு எப்படி குட்டி போடும், என்ன கலர்ல போட வைக்கணும்னு சொன்னா, இன்னைக்கு கூட யார கூப்பிடலா?
யாக்கோபு கூட்டா மொத்த இஸ்ரேல் விஞ்ஞானிகள் தோத்துபிடுவாய். And all the scientists will defeat before the labor. 20 வருஷம் நல்லா இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் பாத்தா. மாம்பிலார் மொகம் மாறி இருக்கு, மச்சம் மொறம் மாறி இருக்குன்னு அறிவி பாத்தா. மனவியல் கூட்டா. உங்க அப்பா மொகம் நேத்து முந்தனால் இருந்த மாறி இல்லையே. அப்பன இப்பமே கிளம்பிறேன். அடுத்த செகண்ட் இவன் விஞ்ஞானியாச்சே. கிளம்பிட்டா. வீட்டை விட்டு ஓடிட்டா. For 20 years and was changed and countless was state changed. ஆதியாகமும். 31. ஹ? 32. ஹ? லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தையினான் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்கு கண்டா. ஹ, அஞ்சாவசனம். அவர்களை நோக்கி உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தையினான் இருந்தது போல் இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. எப்படி? கிளம்பிட்டா வண்டி எடுத்தானா? I have taken. அடுத்தனாலே பேக்கப்பண்ணா இனிமை இங்கிருக்க கூட ஒர்ரே ஓட்டா போர்ட்டு தாக்குப்பண்ணி விட்டு போய்ட்டா. On the next day itself when he departed and he don't want to stay anymore there. ஆனா இந்த 70 வருஷம் வித்யாசமான குணநலங்கள் உள்ளவங்களே மொத்தத்தை யோசேப்பு உக்காந்து பராமரிக்க முடியாது. அவன் தேசத்தை புல்லா சுத்திட்டு இருக்கான் 70 வருஷமா. அவனுக்கு 70 வருஷம் பஞ்சம், 70 வருஷம் செலிப்பு, 70 வருஷம் பஞ்சம். இவ்வளோ தீவரத்துல போகிட்டு இருக்கறான். இப்ப பஞ்ச நேரத்துல யார் வந்திருக்கறா? பஞ்ச ஸ்டார்ட்டாய் உச்சகடத்துல வரும்போது யார் வந்திருக்கறது? இந்த 70 வந்து வீட்டுக்குள்ள அறிஞ்சிருக்கு. It was seven years of famine and there was 7 years prosperity at the time when the famine was speaking to the peak level and these all 70 gathered in the place. அப்ப இந்த 70 வரி இப்ப மேண்டும் மட்டும் யாரு? Now who is maintaining the 70? சொல்லுங்க. ஆஸ்நாத். It's Asnath. அவனாவும் உக்காந்து இவன் போயிருவானே. இவன்னா வண்டி கிளப்பிட்டா காலையில ரதம் கிளம்பிருச்சின்னா இவர் ஒவ்வொரு பண்டக சாலையா போயிட்டு அந்தந்த இடத்துல உக்காந்துருக்கவனுக்கு ஒரு இடத்த வாங்கி எழுதி வாங்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு குடுத்துட்டு சுத்திட்டு ஜாய்ட்டுதான் வந்துருவான். மூன் நாள், நாலு நாள் கழிச்சா எகித்த முழுசும் சுத்திட்டு வருவான். Full control ஆஸ்நாத். அருமையா அவங்கள ஒரு குறைபாடு இல்லாம அலகாக பராமரிச்ச ஒரு பெண். And Joseph when he departed when he started by morning and he will not return even after 3 days because he used to look after the storehouse then he would come after 3 days but Asnath is the one he was providing everything and he was able to care of the 70. அவள் ஒரு குணசாலியான ஸ்திரீ. And she was a gracious woman. அல்லா அவளுடைய வாழ்க்கையில அவள் குடும்பத்துக்காக பயப்படவேலை. எவ்வளவு வந்தாலும் அலகா ஃபீட் பண்ணி அலகா அந்த குடும்பத்தை மேண்டும் பண்ணா. And she was able to feed all the 70 without lacking for nothing and she was able to care the whole family. ஆனபடினால். So. அவளுக்குள்ளே முதலாவது மனாசே பிறந்தான். And so first one she begat Manasseh. இரண்டாவது எப்ராயும் பிறந்தான். And next Ephraim was born. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. And this is very important. மனாசே பிறந்தபொழுது யோசேப்பு சொன்னா, "என் தகப்பன் வீட்டையும், என் வருத்தத்தையும் தேவன் எனக்கு மறக்க வைத்தார்." So when Manasseh was born and for God said he had said to me that let the poor my child and my father's house. ஒரே வரிஷத்திலே தன்னுடைய சொந்த தகப்பன் வீடு, தன்னுடைய வருத்தங்கள், தாம்பட்ட பாடுகள் எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் கத்தருக்குள்ள சந்தோஷமாகும். And within the same day and he was able to forget all his father's house and all my toys and was able to rejoice in the Lord. அப்படின்னு என்ன அர்த்தம்? And what does it mean? கல்யாணம் கட்டி ஒரு வருஷம் அம்மா, அப்பா, அக்கானு ஓட்டலாமே தவிர அதுக்கு பிறகு அதை மறந்து விடவேண்டும். So after getting married and yeah you can go on with your relatives and without your father and mother or relatives and then after you have to forget everyone. குமாரத்தியே கேள், உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு. அப்பொழுது ராஜா உன் அலகில் பிரியப்படுவா. And the king shall desire in the beauty and the daughter you have to forget their father's house. ஊலியத்தில் வந்த பிறகு கூட குடும்பத்தை மறக்காதவங்க இது வரைக்கும் எழும்பி நிக்கவே இல்ல. Even after coming to the ministry and they that forget not their family and they cannot exercise still. அதுவள குடும்ப வாழ்க்கையில போயிட்டு பிறகு எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அப்பா, எங்க அப்பா, எங்க அம்மா, அம்மான் சொல்லிட்டு இருக்கற பையன் குடும்ப வாழ்க்கையை ஒழுங்கா நடத்தவே மாட்டான். மனவியும், எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க வீடு நாங்கதான் வந்தன் சொல்ற குடும்பமும் இது வரைக்கும் எழும்பி நின்னதாக சரித்திரத்திலே கிடையாது. After coming or committing yourself to the family life and you should not go after your father and mother battling your brothers and sisters when you are having desire upon that and none of the family was already set and they not built up and you can see and there is no fault even in history. அதே நேரத்துல நீ கடந்த காலத்துல பட்ட பாடுகளையே நினைச்சிட்டே இருக்கக்கூடாது. எல்லா துக்கம், வேதனை, கத்தனத்தர பாதையெல்லாம் நீ அதெல்லாம் நீ மறந்துரு. வேதனைகளை மறந்துரு. சந்தோஷமாய். At the same time and you should not go on thinking about the sorrows and all the past time that you have faced and you have to forget all your pains and sorrows and you must leave on your life. இப்ப போய் அரையர் கலங்கள் எப்படி இருக்கீங்க? இந்த ஆள் படுத்துற பாடு எனக்கு செத்தா கூட மறக்காதுலேமா. சரி, அப்படியே எங்க இருக்கு? ஸ்டோரேஜ்ல இருக்கு. பைல் வந்து பிளேஸ் பண்ணல. அப்படியே பிரேக்கே இருக்கு. And it is still in your story, it was in your mind but telling that and he had tortured me and he had made my problems, it was not erased from your mind. கத்தரும் பாவத்தெல்லாம் மறந்து மனிச்சிட்டார்ல, மறந்துட்டார்ல, திருப்பி நீயே மறக்க மறக்க. And the Lord have forgiven your sins and forget and why do you remember those sins? அடுத்து எப்ராயும். It's Ephraim. எப்ராயும் மறந்தபோது யோசேப்பு சொன்னா. So when the Ephraim was born. கத்தரும் செருமையைப் பார்த்து
என்னை பலுகி பெருகப்பண்ணின. For God hath caused me to be fruitful in the land and of my affliction. கத்தர் உன் நிலவரத்தை எப்பொழுதுமே பாத்துக்கிட்டே இருக்கிற தேவன். So the Lord is the one who keenly observes your state at every times. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். And this is for him to bless the Israel. இதுதான் யோசேப்பின் குடும்பம். And this is the family of Joseph. இந்த குடும்பம் தான் செழித்து ஓய்ந்துன ஒரு குடும்பம். So this is the family and will get prosperity and everything. அவனை வச்சுதான் கத்தர் ஒரு பெரிய சகாப்தத்தை எழுதுனார். And so with that and the Lord have written every challenging things. ஒரு பெரிய சரித்திரத்தை எழுதுனார். And he wrote a big history. ரூபனை வச்சு பண்ண முடியல. He is not able to do it through him. யூதாவை வச்சு பண்ண முடியல. He is not able to perform with Judah. லேவியை வச்சு பண்ண முடியல. And he was not able to perform with Levi. ஆசேர் தான் எவனை வச்சு பண்ண முடியல. யோசேப்பு வச்சுதான் கத்தர் அந்த வேலையை செஞ்சார். And he was not able to do his work with Asher and Dan and only with Joseph. He was able to perform it. குடும்ப வாழ்க்கை சரியா இருந்தா உன் ஆவிக்குரிய வாழ்க்கை கரெக்டா. If your family life is better, your spiritual life will be good. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருந்தா உன்னுடைய பரலோகம் உனக்கு இடம் கரெக்டா. If your spiritual life is right and your heavenly place or your position, heaven will be right. எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை வாழ கட்டி எழுப்ப விரும்புகிறீர்கள்? And how many desire to lead such a life and how many want to build such a life? எல்லாரும் கண்களை மூடுவோம். It's all close our eyes. ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை அப்படி மாற்றித்தார். Lord, you changed me from family life accordingly or must think like this. சில இனிமே ஒரு இப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை அமைச்சு தரணும்னு சொன்னா புருஷான கல்யாணம் பண்ணிட்டு வரணும். And you must make me a good family such a part of making a commitment to me. இது இனிமேல் இந்த இருக்கிற குடும்பத்தை கத்தர் யோசேப்பின் குடும்பம் போல மாற்றித்தார். And hereafter the Lord have to change my family like family of Joseph. ஒரு புருஷன் யோசேப்பை மாறவேண்டும். And one husband must change like Joseph. ஒரு மனைவி சரியான விதத்தில் ஆஸ்நாத்தை போல மாறவேண்டும். And wife a right manner and she must be changed like Esther. ஒரு புருஷன் குடும்பத்தை ரசிக்கணும். ஒரு மனைவி தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கணும். A husband must save the family and wife must dedicate herself to the sake of the family. அப்படிப்பட்ட குடும்பங்கள் தான் தலைக்கும். Only such families will prosper. அப்படிப்பட்ட குடும்பங்கள் தான் குடும்பமாக ரசிக்கப்படும். And only such families will be saved as a whole family. அப்படிப்பட்ட குடும்பங்கள் தான் குடும்பமா பரலோகத்துக்கு போகும். Such families will join together as a family will reach to heaven. நான் திருமணம் சொல்லுகிறேன். Once again I repeat. யோசேப்பை போல ஆஸ்நாத்தை போல இருக்கிற குடும்பங்கள் தலைக்கும். The families like Joseph and Asnat will prosper. அப்படிப்பட்ட குடும்பங்கள் குடும்பமாய் ரசிக்கப்படும். Such families will be saved as a family. அப்படிப்பட்ட குடும்பங்கள் குடும்பமா பரலோகத்துக்குள்ள நுழையும். And such families will join together as a family and enter into heaven. நோவா குடும்பம் குடும்பமா போச்சா இல்லையா? And whether the Noah's family was entered into the ark or not? மனைவி போனா. Wife went. மூனு பையங்க போனாங்க. All the three sons. மூனு மருமகளும் போனா. All the three daughters went. அப்ப முழு குடும்பமும் பேலக்குள்ள போய்விட்டது. As a whole family they entered into the ark. உங்க குடும்பத்துல ஒரு ஆள் கூட விடக்கூடாது. எல்லாரும் பரலோகத்துல சீயோனிலே எருசலேமிலே வந்து நிக்கணும். And none of your families must be rejected or they will go mine and all must stand and Zion and Jerusalem. அப்படியே நம்முடைய குடும்பங்கள் யோசேப்பின் குடும்பம் போல ஆஸ்நாத்தின் குடும்பம் போல மாறவேண்டும். And all the families must be patterned by the families of Joseph and Asnath. வாய் திறந்து ஜெபிக்கலாமா? Let us open our mouth. ஒரு இரண்டு நிமிஷம் கண்களை மூடுங்க. Two minutes let us open our mouth. மனங்கள் படியேடுங்க. Let us bend our knees. ஆண்டவரே இன்றையிலிருந்து என் குடும்பத்துக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன்னு ஒவ்வொரு சகோதரிகளும் சொல்லுங்க. Every sisters you write today I submit or commit myself out of the blessings of the family. ஆண்டவரே இன்றையிலிருந்து என்னுடைய குடும்பத்துக்காக என்னை பூரணமாய் 100% அர்ப்பணிக்கிறேன் என்று சகோதரிகள் சொல்லுங்க. And all the sisters and you commit yourself by telling that and 100% is completely surrendered myself for the sake of the family. அப்படியானால் இன்றையிலிருந்து உங்களுடைய குடும்பத்தை கத்தர் தலைக்க வைப்பார். If so right from today the Lord will prosper your family. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many are believing? எத்தனை பேருக்கு இப்படி ஒரு வாஞ்சை இப்படி ஒரு குடும்பம் வேணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? And how many are desiring I need such a family? உங்க குடும்பம் இப்பொழுது சரியில்லாம இருக்கலாம். And right now your family may be not in a good position. ஆனா இந்த ஜெபத்துக்கு பிறகு உன்னுடைய புருஷனை கர்த்தர் யோசேப்பாய் மாற்றட்டும். But after this prayer the Lord have to change your husband as Joseph. உன்னுடைய மனைவியை கர்த்தர் ஆஸ்நாத்தை போல மாற்றுவாராக. And let the Lord change your wife like Esther. ரூத்தே அந்த போவாஸ் விவாகம் பண்ணும்போது When Boaz married Ruth. அங்க ரூத் தான் அவள் ஒரு அந்நிய பெண் தான். And Ruth and she's a Jewish woman. ஆனா அங்க சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? But you know what was said? உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் ராகேலை போல வாழ்ந்திருக்க செய்வாராக. And she was saluting by greeting telling that and the man should come. லேயாளை போல வாழ்ந்திருக்க செய்வாராக. And the Lord prosper like Leah. உன் புருஷன் சாதாரணமான ஆளா இருக்கலாம். அவனை பேர் பெற்றவனாய் கர்த்தர் மாற்றுவாராக. And your husband may be ordinary person but the Lord change him as having a good family. அப்போ உன் மனைவியோ உங்க புருஷனோ எந்த நிலவரத்துல இருந்தாலும் இப்படி கர்த்தர் மாற்றுவாராக. Let your husband and family may be in any state but the Lord change them like the family of Prince. ஒரு நிமிஷம் ஜெபிச்சு பாருங்க. Let us pray for a minute. ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். Lord, according to his words I commit myself. இந்த வசனத்தின்படி நான் என் குடும்பத்தை ரட்சிப்பேன். And according to his verses I will see my family. என் குடும்பத்தை இப்படி மாத்தி தாரோ. Lord, change my family in this manner. நீங்க வாய திறந்து ஒரு நிமிஷம் ஜெபிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஜீவன் உண்டு. When you open your mouth and make a prayer and there is a great life. பாலாபகாரபகாதிடபகாதிடபாடியாரபகாதிடபகாரபகா.
Hallelujah, hallelujah. Hallelujah. Ibakada bakada bakati da bakati da banakati da baniya. Hallelujah. Ningal vaanjikumbulathu kathar adai neravechuvar. If you desire, the Lord will fulfill it. Indha Bible study ke peragu ungalde kudumba vaalkai thalaikka vendum. After this Bible study, your family life must prosper. Kathar oru maathrathai undu pannum mudiyai poraadungal. Let's not struggle towards the Lord to the rich family. Ibalabakati da bakari bidavana karabakati da barakati. Hallelujah, 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 hallelujah. Amen. Abiragamukku orkananaduvum maybe your sandhadiyadum. Abiragamukku orkananaduvum maybe your sandhadiyadum. Vaakkal thattam seidhaare vaakke maravillaye. Ennaamam onnaiyullu neevane. Vaakkal thattam seidhaare vaakke maravillaye. Ennaamam onnaiyullu neevane. Abiragamukku orkananaduvum maybe your sandhadiyadum. விசுவாசிகள் குடும்பங்கள் தலைக்கட்டும். எங்களுடைய விசுவாசிகள் குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும். எங்களுடைய விசுவாசிகள் குடும்பங்கள் முழு குடும்பமாய் மகிமைக்குள்ளே வரட்டும். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யோசேப்பின் குடும்பமாக எல்லா குடும்பங்களையும் மாற்ற முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யோசேப்பு ஆசனாத்து குடும்பத்தை போல வாழ்களை சேர்க்க இயேசு வருகிறார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கு என்று எல்லாரையும் ஆயத்தப்படுத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாங்கள் இந்த தினத்தின் கத்தாவை யோசிப்பு குறித்து நாங்கள் படித்த ஆண்டவரே, யோசிப்பு கத்தாவை இயேசுக்கு அடையாளமாக அவன் இருந்தது போல ஆண்டவரே கத்தாவை இருந்தான். ஆண்டவரே ஆண்டவரே ஆசனாத்தும் கூட ஆண்டவரே மனவாட்டி சபைக்கு ஒத்து நாங்கள் இந்த கண்மா இந்த மாலவெளியில இன்னும் கூட நாங்கள் படித்தோம். ஆண்டவரே யோசிப்பு கத்தாவை ஆண்டவரே என்று ஸ்தோத்திரம். அவன் அவனுக்கு ஆண்டவரே அவன் சாப்னா தென்னையன் பேரிட்டான். ஆண்டவரே அவன் கத்தாவை ஆசிநாத் பேரிட்ட பொழுது அவன் உலக ரட்சகர் என்று கத்தா அவன் பேரிடப்பட்டான். ஆண்டவரே ஆண்டவரே அதுபோல அவன் உலகத்தை அந்த தேசத்தின் முழுவதும் ஆண்டவரை எழுத்து தேசத்தின் முழுவதும் அவன் ரட்சித்தான். ஆண்டவரே அதுபோல கத்தாவை நாங்கள் ரட்சகரங்களா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா எங்களை மாற்றுமடி ஆக வேண்டிக்கொள்ளுறோம் கத்தாவை. ஆண்டவரே அவனுக்கு ஆசிநாத் சாப்பினையா இந்த கத்தாவை ஒரு சகோதரியை கத்தா அவனுக்கு கத்தாவை மனைவியாக கொடுத்தான். ஆண்டவரே அவன் கத்தாவை ஆண்டவரே அவர் குணசாலியாக இருந்தால் ஆண்டவரை அர்ப்பணிக்கப்பட்ட மகளா இருந்தால் ஆண்டவரே பிரதிஷ்ட செய்யப்பட்ட மகளா இருந்தால் ஆண்டவரே அதுபோல நாங்களும் கூட யோசிப்பு கத்தாவை ஆண்டவரே ஆசிநாத்தும் கூட குடும்பத்தை கட்டி எழுப்பினார்கள். ஆண்டவரே அதுபோல குடும்பத்தை நாங்கள் கட்டி எழுப்ப கத்தர் உதவி செய்ய முடியாத வேண்டிக்கொள்ளும். குடும்பத்தில் கத்தர் பிரதான ஆசீர்வாதத்தை குடும்பங்கள்ல பிரதான சமாதானத்தை குடும்பங்களை பிரதான ரட்சிப்பையும் கட்டிட முடியா குடும்பங்கள் தலைத்தோங்க உதவி செய்ய முடியாத வேண்டிக்கொள்ளுறோம். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட குடும்பங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட கத்தர் உதவி செய்ய முடியாத வேண்டிக்கொள்ளுறோம். ஆசிநாத்தும் கூட கத்தாவே தன்னோட மாமனாரின் மாமனாரோட பிள்ளைகள் எல்லாம் அங்கத்தார் எல்லாரையும் வைத்து அவர்கள்
ஆதரித்தாள் ஆண்டரே அவன் அவர்களுக்கு எல்லாத்தையும் அவள் செய்து குணசாலியான ஸ்திரீயா இருந்தது போல ஆண்டவர் இந்த நாட்களில் எங்கட ஆண்டவர் விசுவாசிலும் கூட குணசாலியான ஸ்திரீகளா மற்றவங்களை கத்தாவே ஆதரிக்கிறவளா மற்றவங்களுக்கு பிரயோஜன உள்ளவளாய் காணப்பட கத்தர் உதேசியமரியாக வேண்டி தோறங்க தாவே ஆவியானவரையும் இந்த ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இந்த மாலை வேலையிலையும் கூட நாங்கள் கேட்டதான அந்த வார்த்தையின்படி கத்தாவே நாங்களும் கூட ஆட்டுக்குட்டியான மனவாட்டியாய் மனவாட்டி சபையாய் நாங்களும் கூட மாறும்படியாக ஆண்டவரையும் இந்த ஸ்தோத்திரம் அந்த ஆசனாத்தை போல எங்களும் கூட மாற்றும்படியாக எங்களை நற்புணசாலிகளாய் மாற்றும்படியாக உடைய திருவள்ள கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்படைக்கிறோம் தட்டுடைய வார்த்தையை கேட்ட நாங்களும் அதன்படி ஜீவித்து எங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப குடும்பத்தை சமாதானத்தோடு காக்க குடும்பத்தை ரட்சிக்கப்பட குடும்பங்கள் எல்லாம் வரைக்கும் ஆயத்தமாக்கப்பட கத்தோடு உதேசி நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஜெபித்து உதவி செய்வர்களாய் மாற்றும்படியாக வேண்டிக்கொள்கிறோம் எங்களை தாழ்த்து வலிமையாக்குறோம் தொடர்ந்து முறை சமூகம் கூட இருக்கட்டும் வசனத்தை கேட்ட எல்லாருக்கும் தரப்படி செய்யும் இயேசு நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே.